கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு கூட இடை பண்ண முடியாத ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் இந்த தாவீதின் சரித்திரத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் எங்களுக்கு பிட்டு கொடுப்பீராக. அப்பா, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் முடியும். நாங்கள் செவிக்கிறோம். ஆசீர்வாதியும் துதிகணமாய் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த நாளிலே தாவீதனுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்களை நாம் தியானிக்க ஆவியானவர் தாமே கிருபை கொடுப்பாராக. அப்போஸ்தலர் 13:22 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் 36 அவன் தேவ சித்தப்படி ஊழியம் செய்தான் என்று பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே தாவீதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அவர் எவ்வாறாக இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார், கடைசி நாட்களில் எப்படி தேவ சித்தப்படி ஊழியம் செய்து முடித்தார் என்று நாம் பார்த்து நம்மளுடைய ஜீவியத்தையும் அவ்வாறாக தேவ சித்தப்படி ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் தாமே கிருபை கொடுப்பாராக, ஆமேன். முதன் முதலில் 1 Samuel 16 தான் தாவீதை குறித்து வருகிறது. இதற்கு முன்பாக சவுல் என்ற ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். 1 Samuel 15:2 தேவனாகிய கர்த்தர் கூறும் பொழுது, எகிப்து தேசத்தில் இருந்து என் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே அமிலேக்கியன் அவர்களை மடங்கடித்தான். இப்பொழுது சுமார் 500 ஆகிவிட்டன. சவுல் ராஜாவாக இருக்கிறார், அமிலேக்கியன் யுத்தத்திற்கு வருகிறான். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நாளைய தினத்தில் அவங்க யுத்தத்துக்கு வர்றாங்க, என் ஜனங்களை அவன் வழிமறித்த காரியத்தினை மனதில் வைத்திருக்கிறேன், நீ போய் சவுலுக்கிட்ட சொல்லு, ஒன்றையும் உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் 1 Samuel 15:9 சவுலுக்கு அந்த ராஜாவையும் கொழுத்த ஆடு மாடுகளையும் அழிக்க மனதில்லாமல், ஆகவே இப்பொழுது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனை ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். 1 Samuel 13:14 சவுல் முதல் தவறு செய்த பொழுது சாமுவேல் மூலமாக எச்சரிக்கப்பட்டான். கர்த்தர் தனது இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தப் போகிறார் என்றும் சொல்லிவிட்டார். ஆகவே இப்பொழுது 1 Samuel 16 தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ பெத்லேகம் இடத்துல செல், ஈசாயின் இடத்துல செல், அவனுடைய குமாரனில் ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூறிவிட்டார். ஆனால் யார் பேருன்னு சொல்லலை, சாமுவேலை யாருன்னு கேட்கல. உடனே அவர் அபிஷேக தைலத்தோடு செல்லுகிறார். வருகிற வழியிலே ஈசாயை பார்க்கிறார். 2 பலி செலுத்துகிறார்கள், வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன்னுடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூறினார். அவருக்கு மொத்தம் 8 எல்லாருக்கும் இளையவன் தாவீது, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஈசாயினுடைய பார்வையில் 7 சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்தினான். அப்பொழுது முதல் குமாரனை பார்க்கிறார், நல்ல உயரமாக இருக்காப்புல, அதனால் சாமுவேல் ஒருவேளை இவரை தான் ராஜாவாக இருக்கணும் அபிஷேகம் பண்ண போகிற வேலையில் தேவனாகிய கர்த்தர் 1 Samuel 16:7 மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று கூறினார். இப்பொழுது சாமுவேலுக்கு தேவ சமாதானம் இல்லை. ஆகவே ஈசாயை பார்த்து கேட்டார், வேறு யாராவது குமாரர்கள் உண்டா? அப்பொழுது ஈசாய் சாமுவேலை பார்த்து, எல்லாருக்கும் இளையவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று. அப்பொழுது சாமுவேல் சொன்னார், ஆளை விட்டு அனுப்பி கொண்டு வா, அவன் வருகிற வரையிலும் நான் பந்தியிலே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். அவன் வந்தான், தேவனாகிய கர்த்தர் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று கூறிவிட்டார். ஆகவே தைல கொம்பிலே அபிஷேக தைலத்தை நிரப்பி கொண்டு வந்தான். 1 Samuel 16:13 முதல் முறையாக சாமுவேல் தீர்க்க தரிசியினால் முதல் அபிஷேகம் தாவீது பண்ணப்படுகிறான். தைல கொம்பினாலே சகோதரர்களுடைய நடுவிலே, சபை நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான்.
ஒன்று சாமுவேல் 10:1 சவுலனுடைய அபிஷேகம் தைல டப்பா தனிமையில், தாவீதினுடைய அபிஷேகம் தைல கொம்பினாலே. அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். 1 Samuel 16:14 தேவ ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அதுல ஒரு போர் வீரன் சொன்னா, யாராவது நல்ல சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இன்னொரு தண்டை அப்போ ஒருத்தன் சொன்னா, நான் காட்டில் ஒருத்தனை பார்த்துருக்கிறேன், ஈசாயின் மகன் தாவீது, தேறினவன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவரை பத்தி சாட்சி பாருங்க, தாவீது இளைய வயதில் அவன் பெற்ற சாட்சியை பாருங்க. உடனே அவனை ஆளை விட்டு கூட்டி கொண்டு வருகிறார்கள். அவன் வருகிறான், வாசிக்கிறான், டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு ஒரு நன்மைக்காக, மற்றவர்கள் அதை ஆறுதல் அடைமுடியாக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த ஆடு மேய்க்கிற காலத்தில் தான் 2 சங்கீதத்தை தாவீது பாடுகிறான். 8:19 குறிப்பாக 19 சங்கீதத்தில் 12 அவன் வாலிப வயதில், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 19:13 துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கிறான். 19:14 என் கண்மலையை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆகவே 16 அதிகாரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவனுடைய சாட்சி எடுத்து கூறப்படுகிறது. அவனால சவுலுக்கு ஒரு விடுதலை, ஒரு ஆறுதல். அடுத்தபடியாக 1 Samuel 17 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பெலிசேர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏலா என்ற பள்ளத்தாக்கிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்பொழுது ஈசாயினுடைய 3 குமாரர்கள் யுத்தத்துக்கு செல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது தாவீதை கூப்பிட்டு, கடைசி மகனை கூப்பிட்டு, கொஞ்சம் தின்பண்டங்களை கொடுத்து, நீ கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புறார். இவன் வந்து அங்கே கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது அங்கே 6 முழம் 1 ஜான் உயரம் இல்லை கோலியத், அவன் அங்கே வந்து அவன் தூஷிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை 1 Samuel 17:26 நிந்திக்கிறான். எடுத்த உடனே இவன் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி என்ன தெரியுமா, அவனை கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே எல்லாரும் சொன்னாங்க, ராஜா தன்னுடைய மகளை கொடுப்பாருப்பா அப்படின்னார். உடனே பாருங்க, அவங்க அண்ணன், மூத்த அண்ணன் வந்து அவனை கோச்சிக்கிறான், நீ வந்தியா கொடுத்தியா வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படிங்கிறான். அவன் அருமையாக சொன்னான், 1 Samuel 17:29 நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இன்னைக்கு உங்களை என்னை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அப்போஸ்தலர் 17:26 நம்முடைய குடியிருப்பின் காலங்களையும் எல்லைகளையும் திட்டம் பண்ணி இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. இப்பொழுது அவன் மறுபடியும் பக்கத்தை கொண்டு போய் கேட்கிறான், அவனை கொள்றவனுக்கு என்ன கிடைக்கும், அவனால தாங்கிக்க முடியல. இஸ்ரவேலின் தேவனைய சேனைகளைய நிந்திக்கிறான் சொல்லி அவனால தாங்கிக்க முடியல. தன்னுடைய உணர்ச்சிகளை எழுப்பி ஆயத்தமாகறான் பாருங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான். இப்ப உடனே அவனை கொண்டு போய் ராஜாவிட்ட விட்டாங்க. ராஜா பாருங்க, இந்த பகுதியில் ராஜா தான் நல்ல உயரமானவன். பார்க்க போனா ஒருத்தர் சண்டைக்கு போகக்கூடியதுக்கு சவுலு போறதுக்கு பயம். இப்ப தாவீதை பார்த்து சவுலு கேட்டா, நீ இளைஞனா இருக்கப்போ அவன் யுத்த வீரனா இருக்கான. 1 Samuel 17:34 தாவீது சொன்னா, ஒரு விஷயம், சிங்கம் ஒரு குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு, நான் போய் சண்டை போட்டு வாயை பழந்து குட்டியை கொண்டு வந்துட்டேன்ட்டான். இன்னொரு விஷயம், ஒரு கரடி வந்தது, அதே போல செய்தேன். ஆகவே இந்த பெலிசியனும் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன், அவைகளை போல இருப்பான் என்று கூறினான். 1 Samuel 16:7 மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய இருதயமும் தாவீதின் இருதயமும் ஒன்னா இருக்கு. மனுஷங்கள்லாம் பார்த்தாங்க அவன் சரீர அளவை பார்த்தாங்க, ஆனா தாவீது தேவன் பார்க்கிற விதமாய் அவனுடைய ஆவிக்குரிய சுபாவத்தை பார்த்தான். அவன் ரட்சிக்கப்படவில்லை, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன் என்று பார்த்தான் பாருங்க. தேவனுடைய இருதயமும் தாவீது இருதயம் ஒன்னா இருக்கு பாருங்க. உடனே அவன் சவுலு பார்த்தார், சவுலுக்குள்ள இப்ப விசுவாசம் வந்துருச்சு. சவுலு அவனுடைய தன்னுடைய கவசத்தெல்லாம் போட்டு விட்டான். இவன் போட்டு பார்த்துட்டு, இதுல எனக்கு அபியாசம் இல்லை, மற்றவர்களை காப்பி அடிக்கல பாருங்க. அவனுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த ஒரு தடி கவாங்கல்ல எடுத்துக்கிட்டு போறான் பாருங்க. போகும்போது அவன் அசட்டை பண்றான், நீ வாடா உன்னை எல்லாம் பிச்சு மாக்காய்களுக்கு போட்டான். ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு,
நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இன்று இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று இவை ஓடுகிறான். அவருடைய பையில் அஞ்சு கல் இருக்கு, அதில் ஒரு கல்லை எடுத்து சுத்துறான் பாருங்க. அவன் பெரிய தலைக்கவசம் போட்டிருக்கான், தலைக்கவசத்துக்குள்ளே பாய்ந்து நெத்தியில் பாய்ந்து நல்லா உள்ள பதிஞ்சிருச்சு பாருங்க. விட வேண்டியது தாவீதினுடைய வேலை. உடனே அவன் முகம் கூப்பிட உழுறான் பாருங்க. இவன் அடித்தவொடனே அந்த ஃபோர்ஸில் பின்னாடி தான் உழுவணும், ஆனால் இவன் அடித்தான் கர்த்தர் தள்ளிட்டார் பாருங்க. இருவர்களையும் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒன்று சாமியில் 14:24 ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சாமியில் 14:52 இவன் அடித்த உடனே இவன் ஓடி போய்விட்ட பட்டயம் இல்லை, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கத்த ரட்சிக்கிறவர் அல்ல வேறேன்னு சொல்லியிருந்தான். இவன் போய் அவன் உழுந்த உடனே அவன் ஈட்டி அவனுடைய கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டான். இப்போ ஜனங்கள் எல்லாம் பின்னாடி துரத்துறாங்க பாருங்க. தாவீதினுடைய வெற்றியை தங்கள் வெற்றிகளாக ஏற்றிக்கொண்டார்கள். இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தாங்களே, இப்போ தைரியம் எப்படி வந்தது? ஒரு தாவீதினுடைய வெற்றி தங்களுடைய வெற்றியாக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த முடித்த வெற்றி நம்முடைய வெற்றி. அன்று ரோமர் 16:20 சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கின தேவன் இன்னைக்கு நாமளும் ரோமர் 6:19 அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம காலின் கீழே அவர் மிதிக்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது அந்த தலையையும் ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு வரான் பாருங்க. சவுல் ராஜாவிட்ட வர்றான், யாருடைய மகன்? அப்போ அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறான், உம்முடைய அடியானாகிய ஈசாயினுடைய குமாரம். தன்னுடைய குடும்பத்தை தாழ்த்துறான் பாருங்க, குடும்பத்தை எம்மாத்திரம் இப்படிங்கிறான் பாருங்க, அடியான்னு சொல்கிறான் பாருங்க. ஒரு நல்ல ஒரு தாழ்மை பார்த்தீங்களா? கோலியாத்தை அடிச்சு வெட்டிட்டு வந்தால் கூட அவனுக்குள்ளே பெருமை வரல பார்த்தீங்களா? தன்னை தாழ்த்திக்கிட்டான் பார்த்தீங்களா? அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? கர்த்தரை முன்னாடி வைக்கிறான் பார்த்தீங்களா? 17 இதை முடித்தோடனே தாங்க சங்கீதம் 23 சங்கீதத்தை பாடுகிறான். 23 சங்கீதத்தில் அவன் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் மரண இருளின் பல்ல தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது எவ்வளோ பயந்து போயிருப்பான், ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறான் பாருங்க. இந்த 16 இந்த 7 ஈசாய் நிறுத்தும் போது ஒரு பந்தி ஆயத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் சாமுவேல் சொன்னார், கடைசி பையன் வர்றவரை நான் பந்தியில் உட்கார மாட்டேன்னார். அந்த பந்தி இந்த 7 தான் வச்சாங்க, இதில் யாரோ ராஜா ஆக போகிறாங்கன்னு, தாவீதுக்கு இல்லை. ஆனால் தாவீது இப்போ சொல்கிறான், கர்த்தர் எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினேர், என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தருடைய பராமரிப்பும் கிருபையை சார்ந்து கொண்டான் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்கிறான் பாருங்க, எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாரா? உங்கள் ஜீவியத்தின் மையத்தில் கர்த்தர் மையமாக வைத்திருக்கிறீர்களா? அடுத்தபடியாக 18 அப்படியாக அவன் வருகிறான். முதல்ல போய் ரிசீவ் பண்ணுறது யோனத்தான் தான். அவன் தன்னுடைய கட்சியை கூட கொடுத்துட்டான் பாருங்க. அவன் அவ்வளவா நேசிக்கிறான் பாருங்க. அவங்க ரெண்டு பேருடைய அன்பு ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்பு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலு கூட சொன்னார், ரோமர் 8:39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தினார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார், தன்னுடைய குமாரனை கொடுத்தர் மற்றவர்கள் எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? ஆகவே நாமும் கிறிஸ்துவ இடத்துல ஒரு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கூட முழு பலத்தோடு கூட அன்பு கூறுவோமாக. அப்படியாக வருகிற வேளையில் அந்த கிவியாவில் இந்த ஜனங்களெல்லாம் பாடுறாங்க, சவுலு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஆனால் அவங்க யாரை தெரியுமா பாடியிருக்கணும்? தேவன் தானே ஒப்பு கொடுத்தாரு, தேவனை பாடுறதுக்கு மேலே மனிதர்களை பாடிட்டாங்க. இந்த மனிதர்களுக்குள்ள பாடினதுனால ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு பாருங்க, ரெண்டு பேருக்குள்ள அந்த பொறாமை அவனுக்கு வந்துருச்சு பாருங்க, சவுலுக்கு வந்துருச்சு பாருங்க. ஊழியத்தில் கூட மூத்த விசுவாசி இளைய விசுவாசி, இந்த பாஸ்டர் பிரசங்க நல்லா இருக்கு, இந்த பாஸ்டர் பிரசங்க சரியில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாங்க பேசுகிறாரு, ஒரு கழுதை மூலிமா பேசினாரு, இன்னைக்கு எல்லாம் ஒரு கழுதை தான். அப்போ ஆவியானவர் தான் மயிமப்படுத்தணும். இங்கே பாருங்க, அவங்க ஆவியானவர் மயிமப்படுத்த அந்த பிரச்சனை இல்லை பாருங்க. செங்கடலை கடந்து வந்த உடனே மோசே யாத்திரா 15:1 கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடினார் பாருங்க. அல்லேலூயா!
நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ ஒன்று சாமுவேல் 18:7 இந்த பெண்கள் முறமுறையாக மாறி மாறி பாடுறாங்க. 18:8 சவுலு எனக்கு 1000 தானே கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்களே, இந்த ராஜாங்கம் மாத்திரம் இருக்குதே, இந்த ராஜாங்கமும் போய்விடுமோ என்று பயந்து விட்டான். அவனுக்கு பொறாமாவி வந்துருச்சு பாருங்க. எஸ்தர் 5:3 எஸ்தர் ராஜாஜி உத்தரவு இல்லாமல் வந்தப்ப அந்த ராஜா சொன்னார், அகாஸ்வரு ஏமா உத்தரவு இல்லாமல் வந்த, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேனே. ஏரோது ராஜா 6:23 தன்னுடைய மகள் நடனம் ஆடுறதை கண்டு அவளை பாராட்டத்தக்கதாக, உனக்கு என்னமா வேணும், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருவான் என்று கூறுகிறார். அப்போ சில 7:56 சேவான் மரிக்க போறான். அப்போ தன்னுடைய சீட்டை விட்டு எழுந்துச்சு நின்று அவனை வரவேற்கிறதுக்கு இருக்கிறார் பாருங்க. இந்த சவுலுக்கு இந்த கொடுக்கறதுக்கு அவனுக்கு பிரியம் இல்லை பாருங்க. ஆகவே அவனுக்குள்ள பொறாமாவி வந்து விட்டது. இப்பொழுது மறுபடியும் தாவீது சோழமண்டலத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு இருக்கிறான். இவனுக்கு சுமார் 60-65 இருக்கும் சவுலுக்கு, தாவீதுக்கு 17. இவன் ஒரு மாமிசமானவன், ஒரு குலவெறி இருக்கிறது, அவன் நல்ல ஒரு ஆவிக்குரியவன். இவன் அவனை கனெக்ட் பண்ணி ஈட்டியை விட்டான் பாருங்க. தாவீது ஒரு ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, இதில் எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. ஆகவே ஒரு மாம்சமானவன் ஆவிக்குரியவனை கணக்கிட முடியாது, ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். யோவான் 2:24 கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருந்த எல்லாரையும் அறிந்திருந்தபடியினாலே அவர்களோடு கூட ஒத்து போகவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருப்பாரா என்றால் உங்களிடத்தில் வருகிறவங்க மாம்சமானவங்களும் ஆவிக்குரியவங்களும் கரெக்டாக சொல்லிவிடுவார். 2:49 யூதா கோத்திரத்தில் சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இப்போ தாவீது யூதா கோத்திரம், அவன் மூலியமாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரணும். எங்கே வந்துடுவாரோ அப்படின்னு தான் சாத்தானின் ஆவி சவுளுக்குள்ள ஈட்டியால் அவனை கொலை பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு அவராக செய்தான். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது அவன் வாசித்த பிறகு அவனுக்கு அமைதல் ஆயிடுச்சு. உடனே சவுலு தாவீதை பார்த்து, நீ என்கிட்டே இருப்பா, என் மகளை நான் சொன்னபடி உனக்கு தரேனா. கொஞ்சம் நாளாச்சு பாருங்க, அந்த மேரேப்புங்கிற மூத்த மகளை தாவீதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டான். அதுக்கு பதிலாக ஆதிரியலுக்கு கொடுத்துட்டான் பாருங்க. 1 Samuel 18:20-30 மீகால் இவளை நேசிக்கிறார். நல்லா கவனிங்க, அன்பு செலுத்தல நேசிக்கிறார். சரி, உடனே இது சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே என்ன நினைச்சார், ஒரு ஆள் மூலமா சொல்லி தாவீது காதில் விடுவது மாதிரி சொல்லுங்கப்பா, ராஜா 100 பெலிசியருடைய நுனித்தோல் மேலே பிரியமா இருக்காருன்னு சொல்லுங்க, அப்படியாவது அவன் அங்கே போய் பெலிசியர் கையில் மடியட்டும், கிறிஸ்து வரக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். இப்போ பாருங்க, தாவீது அந்த குறிப்பிட்ட அவகாசத்துக்கு போக்குள்ள 100 பதிலாக 200 நுனித்தோலை கொண்டு வந்துட்டான். தாவீது பாருங்க எவ்வளோ புத்திமானாக நடந்து கொண்டான் பாருங்க. இப்போ வேற வழி இல்லை, மீகாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆகவே 18 மீகாலுடைய திருமணம். 19 இப்போ யோனத்தான் பாருங்க, 1:2 தாவீதை பார்த்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா உன் மேலே கோபமாக இருக்காரு, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவன் அந்த சங்கீதம் பாடுறான், 11:1 நான் என் ஆத்மா தேவனை நோக்கி காத்து இருக்கிறது, ஏன் ஒரு புறாவை போல பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள் என்று 11 பாடுறான் பாருங்க. அந்த ஈட்டியில் முதல் வசை குத்தம் பொழுது 5 பாடுறான். இந்த 100 நுணித்தோல் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணுறது, அந்த 100 நுணித்தோல் கொண்டு வர போகிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் சங்கீதம் 12 பாடுறான். பெரும்பாலும் அந்த சங்கீதங்கள் இந்த பின்னணியோடு படிக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய உள்ளான எண்ணம் எப்படியாவது பெலிசர் கையில் மடியணும் தான். இப்போ 19:4-7 யோனத்தான் போய் சமாதானம் பண்ணுறான் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இவன் வந்து யோனத்தானா அவங்க அப்பாருக்கு ஒத்து போகலை பாருங்கள். அவங்க அப்பா அவனை கொலை பண்ண நினைக்கிறான். இப்போ இவன் போய் பேசுகிறான், எப்பா அன்னைக்கு கோலியாத்தை அவன் கொலை பண்ணானே, அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனானே, நீ ஏன் தாவீதை இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்துகிறான் பாருங்கள்.
இப்போ எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள். இந்த யோனத்தான் பார்த்தீங்களா, சவுலனுடைய ஆலோசனை சரியான ஆலோசனை அல்ல. அவன் காப்பாற்ற முயற்சிக்கிறான், அவன் கொல்ல முயற்சிக்கிறான் பாருங்க, அது தேவ திட்டம் இல்லை பாருங்க. கர்த்தருக்குள் கீழ்படிய வேண்டும். இப்போ ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி வச்சான் பாருங்க. மற்ற 5:8 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். 19:8 பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. உடனே சவுல் என்ன பண்ணாரு, சரி தாவீது அனுப்புங்க அப்படின்னா உள்ளான நோக்கம் என்ன தெரியுமா, இவன் போய் எப்படியாவது அவங்க கையில் சாவணும்னு தான். ஆனால் தாவீது போய் எல்லாத்தையும் அடித்து கிளப்பிட்டு வந்துட்டான். வந்த உடனே அவனுக்கு இன்னும் மறுபடியும் அசுத்தாவி பிடிச்சிச்சு. 19:10 மறுபடியும் உட்காந்துருக்கும் பொழுது அவன் வாசித்துக்கு அவனுக்கு வீட்டில் 2வது எரிஞ்சிட்டான். ஆனால் 2வது தப்பிச்சிட்டான் பாருங்க. தாவீதை சவுல் கையில் 2 ஒப்பு கொடுத்தாரு, 2 அவன் கொலை பண்ண முயற்சி தான், 2 ஆவிக்குரிய தாவீது மாம்சமான சவுலுக்கிட்ட தப்பிச்சிட்டான் பாருங்க. உடனே அவன் படுக்கைக்கு போயிட்டான். போன உடனே இவனுக்கு இன்னும் அந்த பொறாம ஆவி அலகழிக்குது, அவனை கட்டோட தூக்கிட்டு வாடா அப்படின்ட்டான். 1 Samuel 19:12-17 அப்போ அதுக்குள்ளே மேகால் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டான், தப்பிச்சு வைக்கிட்டான் பாருங்க. ஒரு சிறுவை தூக்கி மூடிட்டான். இப்போ கொண்டாந்து பார்த்தா திறந்து பார்த்தா சிறுவை இருக்குது. அப்போ அவன் கேட்குறான், ஏமா இப்படி செஞ்சேன்னு. அவர் என்னை கேட்டார், நீ ஏன் நீ வெட்டப்படன்னு கேட்டார், அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு பாருங்க. இவன் உண்மையாக அன்பு கூர்ந்திருந்தா இவன் என்ன பண்ணியிருக்கணும், தாவீதோட இவ்வளோ ஓடி இருக்கணும். அப்போ போல பாருங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் அவன் சங்கீதம் 59 சங்கீதத்தை பாடுறான் பாருங்க. தாவீதுக்கிட்ட ஒரு நல்ல குணம் பாருங்க, இங்கே தப்பிச்ச உடனே நேராக சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போகிறான் பாருங்க. 16:13 அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அவனுக்கு என்ன சிங்காசனம் இல்லை, ஆளுகை இல்லை, அதுக்கு பரவாயில்ல, அது இல்லைனாலும் பரவாயில்ல, இவன் வர கொல்ல வராருன்னு சொல்லி மாமனார் கொல்ல வராருன்னு ஓடுகிறான் பாருங்க. தீர்க்க தரிசிக்கிட்ட ஆலோசனை கேட்குறான் பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தாங்க சங்கீத 7வது சங்கீதத்தையும் சங்கீத 25வது சங்கீதத்தையும் பாடுகிறான். இந்த 25வது சங்கீதத்தில் 4வது கர்த்தாவே முது வழியை எனக்கு போதியும், அப்புறம் சொல்கிறான் முடி சத்தியத்திலே என்னை நடத்தும் பாருங்க. என்ன நல்ல தேவ மனுஷனை தேடி போகிறார் பாருங்க தாவீது. அடுத்தபடியாக 20வது பார்த்தீங்கன்னா மறுபடியும் யோனத்தானை சந்திக்கிறார். யோனத்தான் 2 ஏசல் கல்லரண்டையில் தனியாக சந்தித்து, நாளைக்கு நான் எங்கள் அப்பாருடைய நோக்கத்தை கேட்டு நான் தெரிவிக்கிறேன், அங்கேயே ஒளிஞ்சிரு அப்படின்ட்டான். இப்போ அமாவாசை, ராஜா வீட்டில் 3 பந்தி நடக்கும். அப்போ எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க, தாவீது சீட்டு காலியாக இருக்கு. முத நாள் சவுல் சரி ஏதோ காரணம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுட்டார். மறுநாள் 2வது அந்த சீட்டு காலியாக இருக்கு. இப்போ உடனே யார்கிட்ட கேட்குறாரு, யோனத்தானே எங்கடா உன் நண்பன் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், யோனத்தானே அப்பா பலி செலுத்துறதுக்காக என்கிட்ட உத்தரவு கேட்டார்னு. உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனே, அவன் இருக்கிறவர்களே நீ ராஜாவாக முடியாதரா அப்படின்னு அந்த கோபத்தில் ஈட்டிய தன் பெத்த மூத்த மகனாக யோனத்தான் மேலே எரிஞ்சான். நல்லா கவனிங்க, அது மாத்திரம் இல்லை தாவீதை நிந்திக்கிறான். 1 Samuel 17:24 கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நிந்தித்தது தாவீதுக்கு வேதனையாக இருந்துச்சு. இப்போ இவனை சவுளை நிந்திக்கிறது யோனத்தானுக்கு வேதனையாக இருந்துச்சு பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டாதபடி வேறு யாரும் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் காட்ட மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, யோனத்தான் ஓடி போய் தனியாக சந்தித்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சங்கீதம் 26வது சங்கீதம் நல்ல சங்கீதம் தாவீது பாடுகிறான். அப்படியாக அவன் தப்பித்து விடுகிறான். தப்பித்து 21வது ஒரு ஆசாரியன்ட்ட போகிறான் பாருங்கள். அகிமெலேக்கு என்ற ஆசாரியன் என்கிட்ட போகிறான் பாருங்கள். பசி தாங்கலை, அங்கே போய் கேட்குறான் ஒரு 5 அங்கே 5 எடுத்துகிட்டு போனால் இங்கே 5 கேட்குறான் பாருங்க. அது எங்கள் 43:29 யோசேப்புக்கு முன்னாடி 10 அந்த 11வது குமாரனை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வருகிற வேலையில் இவன் தான் உங்கள் இளைய தம்பியாப்பா, கர்த்தர் உன் பேரில் கிருபையாக இருக்க கடவாராக என்று சொன்னான். உடனே அவன் சொல்லிட்டு என்ன சொன்னான், ஒரு 34வது பந்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது 5 கொடுத்தான் பாருங்கள். அப்போ 5 என்ற சொல் கிருபையை குறிக்கிற ஒரு சொல் பாருங்கள். அப்போ இப்போ கேட்குறான் தான் ஆசாரியிட்ட ஒரு 5 இருக்கா, ஆனால் அவன் கொடுக்குறான், பசியினால் சாப்பிட்றான். சரி, சாப்பிட்ட உடனே
பட்டயம் இருக்கான்னு கேட்குறான். ராஜா என்னை அர்ஜென்ட்டாக அனுப்பிச்சாரு, அதனால் எனக்கு என்ன இல்லை பட்டயம் இல்லைன்னு. உடனே இந்த கோலியாத்து பட்டயத்தை எடுத்து கொடுக்குறான். அதில் 21:1-9 இதற்கு நிகர் ஒன்று மில்லன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டான். ஆனால் அப்போ நடந்த சம்பவம் அங்க ஒருத்தன் தோவேக்கு, ஏதோமியனாகிய தோவேக்கு, சவுலனுடைய மேய்ப்பர்களுக்கெல்லாம் பெரிய மேய்ப்பனாக இருக்கான் பாருங்க, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்தபடியாக இந்த பட்டயத்தை வாங்கிட்டு எங்கே ஓடுறான், 21:10 பெலிசியர் ராஜா, ஆகிஸ் ராஜா, காத்து தேசம், காத்து பட்டணம், காத்து பட்டணம், கோலியாத்து பட்டணம், அதே ஊருக்கு போகிறான் பாருங்க. போனோன்னு அங்கேயே என்ன சொல்கிறாங்க, டே இவனை குறிச்சாண்டா பாடினாங்க, சவுலு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்னாங்கன்னு சொல்லி அவனை தூக்கிக்கிட்டு ராஜாவிட்ட போயிட்டாங்க பாருங்க. எங்கெல்லாம் நம்ம தேவனை மகிமைப்படுத்தாம மனிதர்களை மற்றவர்களை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த கதி தான். இப்போ வேஷம் மாற வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ வேஷம் மாறி அவன் தாடியில் அவனுடைய செல்வாயெல்லாம் கீழே விட்டு லூசு மாதிரி நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ அவன் திட்டினான் ராஜா, என்னடா என் சபையில் யாழ் இல்லை விரட்டுக்கடானா, விரட்டி விட்டான். இப்போ தான் அப்படியே வந்து சங்கீதம் 34 56 பாடுறான் பாருங்கள். 34 ஒன்றாம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். 8 அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என ருசித்து பாருங்கள். 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு பாடுறான் பாருங்க. 56:8 என் அலைச்சல்களெல்லாம் எண்ணி இருக்கிறீ. 56:3 பயந்த நாளில் உண்மை நம்புவேன். நல்ல பாருங்க, எவ்வளவு அந்த சங்கீதங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உணர்ந்து அவன் பாடுறான் பாருங்க. அடுத்தபடியாக 22 இந்த 22 ஒரு அதுலம் கெபியில் போய் இருக்கிறான். அதுலம் கெபியில் இருக்கிறான். அப்போ ஒன்னாம் வசனத்தில் சகோதரெல்லாம் வந்து சேர்றாங்க பாருங்க. அவன் ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க. சங்கீதம் 142 சங்கீதத்தை பாடுறான் பாருங்க. 2 மூணு விதமான நாட்கள் வருது, கடம்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க. யோவான் 6:37 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படி வந்தவங்க முதல்ல எத்தனை பேர் தெரியுமா, 400, அப்புறம் 200, மொத்தம் 600. 2 Samuel 23:13 இப்படி இந்த சேர்ந்தவங்கள தாங்க பராக்கிரமசாலியாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களை என்னை அற்பமாக இழிவாக எண்ணப்பட்ட நம்மளே தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, பலமுள்ளவைகளையும் ஞான முறையில் வெட்கப்படுத்தும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டார், அற்பமானவைகளையும் ஈனமானவைகள் நம்மளை தெரிந்து கொண்டார். 1 Peter 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். 1 Samuel 22:3-4 பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வர்றாங்க பாருங்க. ஆனால் 1 Samuel 16:8 பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் தாவீதை ஒதுக்கிட்டாங்க. 7 தான் கொண்டு வந்து சாமியல் நடி நடத்தினாங்க. ஆனால் இப்போ வயசான காலத்தில் அந்த 7 அவர்களை ஆறுதல் கொடுக்கல, தாவீதுகிட்ட போனால் தாவீதை ஏற்றுக்கொண்டான் பாருங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அதுல இன்னொரு நல்ல காரியம் செய்கிறான் பாருங்க. அவன் நேராக மோவாப் தேசம் அங்கே இருக்கு, அவன் இருக்கணும் அதுவும் இல்லாமல் கேவி மோவாப் தேசத்தில் போய் மிஸ்பேங்கிறத அந்த பட்டணத்தில் ராஜாவிட்ட போய் சொல்கிறான். சொல்லும்போது சொல்கிறான், தேவன் என்னை நடத்துகிற வழி இன்னும் எனக்கு தெரியல, அதனால என் பெற்றோர்கள் இருக்குன்னுட்டு தைரியமாக ஒரு புறஜாதி ராஜாவுக்கிட்ட தேவனை பற்றி பேசுகிறான் பாருங்க. சங்கீதம் 119:47 ராஜாக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்படாமல் முது சாட்சியை கூறுவேன்னு சொல்கிறான் பாருங்க. அங்கே ராஜாவிட்ட பற்றி பேசுகிறான் பாருங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கர்த்தரை குறித்து பேசுகிறோமா, மற்ற நண்பர்களோட குடும்பத்தில் போகும்போது கர்த்தரை குறித்து பேசுகிறோமா? அவன் பேசுகிறான் பாருங்க, மோவாப் ராஜா மிஸ்ரேல போய் பேசுகிறான் பாருங்க, தேவன் எனக்கு நடத்துகிற வழியை நான் தெரிஞ்சுக்கிறவர்கள் என் பெற்றோர்கள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான் பாருங்க. தேவனை மையமாக வைக்கிறான் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறான் பாருங்க, தேவனை மேன்மைப்படுத்துகிறான் பாருங்க. இன்னைக்கு தாவீது மறித்தும் பேசுகிறான் பாருங்க. இன்னைக்கு தாவீதுன்னு சொன்னால் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரம் தாவீது. அடுத்தபடியாக அவன் காத்து தீர்க்கதரிசி வராரு பாருங்க. காத்து தீர்க்கதரிசி நீ ஆரத்து நல்ல காடுங்க, தனி சேஃப்டியான இடத்துக்கு வான்னு வழி நடத்துறாரு. அதே நேரத்தில் பாருங்க, சவுலு சொந்த ஒரு கிபியாவுக்கு போகிறான். அவன் பெஞ்சமின் கோத்திரம், அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை எல்லாம் கூப்பிட்டு ஒரு தோப்பில் அவன் மீட்டிங் நடத்துறான் பாருங்க. ஒரு இன பிரச்சனை வருது பாருங்க. இப்போ என்ன சொன்னால், நீங்கள்லாம் ஏன்டா தாவீதை மறைச்சி வச்சுருக்கிறீங்க, நான் இல்லை உங்களுக்கு அது தருவேன் இது தருவான்னு பேசினான். அப்போ இந்த தோவைக்கு சொல்லிவிட்டான், அந்த நாளில் அகித்தோப்பு அங்கே அகிமேலைக்கிட்ட வந்தான், அப்பன் கொடுத்தான், பட்டயத்தை கொடுத்தான். உடனே ஆளை விட்டு தூக்கிட்டு வாடானாங்க, எல்லாம் 85 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னார், தன்னுடைய வீரர்களை பார்த்து நீங்கள் சொல்லி இவங்கள்லாம் எனக்கு விரோதமாக இருந்தாங்க, தாவீது பக்கம் இருந்தாங்க, ராஜாவுக்கு விரோதமாக கையை உயர்த்தினாங்க, அவனை கொலை பண்ணுங்கண்ணா. ஆனால் அந்த ராஜா அந்த போர் வீரர்கள் ஒருத்தன் கூட கையை நீட்டில் பாருங்க. ஆனால் அந்த தோவேக்கை பார்த்து அவன் நீட்டினான் பாருங்க, 85 மனைவி பிள்ளைங்க
எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்டான் பாருங்க. ஒன்று சாமுவேல் 15:9 கொலை செய்ய பண்ண வேண்டிய அமலேக்கு ராஜா ஆகாகை கொலை செய்யவில்லை, கொலை செய்யக்கூடாத ஆசாரியர்களாக 85 பேர்களை கொலை செய்தான் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த நேரத்தில் தாவீது சங்கீதம் 35 சங்கீதத்தையும் சங்கீதம் 52 சங்கீதத்தையும் பாடுறான் பாருங்க. அந்த மிஸ்பேல அவங்க பெற்றோர்களை கொண்டு விட்டோன்னா 64 சங்கீதம் பாடுறான் பாருங்க. இந்த அபியத்தார் மட்டும் தப்பிச்சு ஓடுறான், ஓடி போய் ராஜாவிட்ட சொல்லிடுவான். இப்போ 1 Samuel 22:22 தாவீது சொல்லுவாரு, நீ யாங்கூடையே இருப்பா, உன் தகப்பன் வீட்டார் எல்லாருடைய மரணத்துக்கு நான் தான் காரணம். தாவீது தன் தவறை ஒத்துக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மள தேவ சமூகத்தில் இருக்கும்போது எதையும் மறைக்காம தேவனிடத்தில் ஒத்துக்கொண்டு தாழ்மையாக நம்மளை அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியமா இருப்பார் பாருங்க. தன் தவறை ஒத்துக்கொள்கிறான். இப்போ அடுத்தபடியாக 23 கேகிலான்னு ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே போனோன்னா பெலிசியர்கள் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, அந்த பிரச்சனையான நேரத்தில் கூட கேகில ஜனங்களுக்கு போய் உதவி செஞ்சு பெலிசியரில் விரட்டினான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம். இப்போ உடனே அந்த ஏபோத்தை போட்டு அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அது போட்டோன்னு ஆண்டவரே சவுல் வருவானா, வருவான், இவன் காட்டி கொடுப்பானா, காட்டி கொடுப்பான். அப்போ கேகில அவருக்கு அவன் நன்மை செஞ்சான், அதாவது அவங்கள்கிட்டருந்து ஒரு நன்மை கிடைக்குன்னு இவன் நினைச்சான். ஆனால் அவங்க நிச்சயமாக காட்டி கொடுப்பாங்கன்னு தேவன் சொல்லிட்டார். இன்னைக்கு நம்மளும் மற்றவங்களுக்கு செய்கிற நன்மை கர்த்தருக்குன்று செஞ்சால் அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம செய்யும் போதே இன்னொன்று கிடைக்குமான்னு எதிர்பார்த்து செஞ்சாலும் அது ஒரு காலம் ஆசீர்வாதமாக இருக்காது பாருங்க. அவன் அப்படி தான் செஞ்சான், நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டான் பாருங்க. நல்ல சவுளுக்கு அவனை கொலை வரும்போது சுமார் 13 வனாந்தரத்தில் இருக்கிறான். அவன் நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டவன். எப்போ பாடுகளிலும் கஷ்டங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் தனக்கு விரோதமாக வந்த மக்கள் மத்தியிலும் அவன் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டான் பாருங்க. அடுத்தபடியாக அங்கேருந்து தப்பிச்சு சீப்பூருக்கு வரான். சீப்பூரில் வரும்பொழுது இவன் பாருங்கள் சவுள் தேடு தேடு தேடுறாரு. ஆனால் ஒரு தடவை கூட தாவீதை சவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கல பாருங்கள். அங்கே தான் 13 பாடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கடைசி சந்திப்பு யோனத்தான் தேடி எப்படியோ இந்த சீப்பு ஒன்னாந்தரத்துக்கு வந்துட்டான். வந்தோன்னா அவன் பாருங்க கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துகிறான் பாருங்க. தாவீத யோனத்தானு கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தாவீதே நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய், நான் உனக்கு அடுத்ததாக இருப்பேன்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான். உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோன்னு பாருங்க, இவன் அரண்மனைக்கு போயிட்டான், இவன் காட்டுக்கு போயிட்டான். இங்கே தேவனுக்குள்ள தாவீதை தடப்படுத்தின யோனத்தானு இந்த நேரத்தில் தன்னை தேவனுக்குள் ஜபம் பண்ணி தடப்படுத்த முடியல பாருங்க. இதாங்க கடைசி சந்திப்பு. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:28 இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன சொகுசான வாழ்க்கையை தேடுகிறோம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடுகிறோம், ஒரு கஷ்டம் இல்லாத. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பாதையை பாருங்க, நிந்த அவமானம் பாடு கஷ்டம் நம்ம ரத்தத்தில் பண்ணுறோம், ஆனால் அவர் நடந்த அடிச்சுவடுகளிலும் பின்பற்றுவது இல்லை. 1 Peter 2:21 பாடுகளுக்கு தாங்க மாதிரி வச்சுட்டு போனார். இன்னொரு மாதிரி தாழ்மைக்கு. அப்போ பாருங்க நல்ல ஒரு பொருத்தம், அவன் கூட வந்திருந்தானா யோனத்தானோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போ அடுத்தபடியாக அங்கிருந்து மாகன் ஒரு இடத்துக்கு வந்து ரகசியமாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறான். இந்த சீப்பூரெல்லாம் சொல்லிவிட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கிறான். அவன் சவுல் சொன்னால் அவன் மகா தந்திரவாதிடா, அவன் காலடியை நல்லா பார்த்து சொன்னதாண்டா நான் வருவேன்ட்டான். இப்போ தான் சங்கீதம் 54 பாடுறான் பாருங்க. இதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு இடத்துல இந்த அவன் மறுபடியும் 2வது இடம் தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டாங்க தாவீதை. இப்போ ஒரு ஆள் யாருன்னு தெரியல, திடீர்னு வந்து அங்கே யுத்தத்துக்கு வந்தான்னு சொன்னால் சவுல் நல்ல வேலை போயிட்டான் பாருங்க. இப்போ தான் சங்கீதம் 17 ஒன்று பாடுறான் பாருங்கள். இங்கே 1 Samuel 23:26 பார்த்தீங்கன்னா என்னை வளைந்து கொண்டார்கள்னு இருக்கும், 26:27. அதே சங்கீதம் 17:11 பார்த்தீங்கன்னா என்னை வளைந்து கொண்டார்கள்னு அங்கே இருக்கும் பாருங்கள். தாவீது பாருங்கள் கஷ்டத்துலேயும் பாடுகளில் இந்த இதிலெல்லாம் சங்கீதம் அது பாட்டுக்கு புரண்டு வருது பாருங்கள். இப்போ நேராக எங்கே போயிட்டான், அடுத்தது ஒரு எண்கதி ஒரு கொகை, சவக்கடல் ஓரமாக இருக்கிற ஒரு எண்கதி கொகைக்கு போயிட்டான். உள்ளே இருக்கிறான், 600 பேர் இருக்காங்க. சவுல் தேடு தேடு தேடுறான், பார்த்தா காணாம், தன்னுடைய காலை கடந்த கழிக்கிறதுக்காக அவன் வந்து உட்காந்துருக்கிறான். இப்போ உள்ளே இருந்தவங்கலாம் சொன்னாங்க, அதில் அபிசாயி சொன்னான், என்ன சொன்னான், ராஜாவே சத்ருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன நாள் இந்த நாள் தான், நீங்கள் பின்னாடி போய் அவனை என்ன பண்ணிடுங்க, கொலை செய்து விடுங்க. அவன் பாருங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுறாங்க. கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவனை கையை போட மாட்டேன், கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் பாருங்கள். கர்த்தர் அவனுக்கிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருந்தது, ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பெற்றார். அது கூட இப்போ கர்த்தருடைய ஆவி விலகிட்டாருக்குது அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அந்த மைனஸ் பாயிண்ட்டே பார்க்கல பாருங்கள், அந்த ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தான் பாருங்கள்.
நம்ம கூட பழகிறோம். ஒருவன்கிட்ட 9 மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கணும் இல்லை. அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்டை பாருங்கள், மைனஸ் 9 பார்க்காதீங்க, பிளஸ் 1 பாருங்கள். அது 1 குறித்து பேசுங்க, அந்த 1 கூட நினைச்சிருன்னா அதையே பேசுங்க, நீங்கள் அதே போல் மாறுவீங்க. அவனுடைய பாசிட்டிவாக பேசுகிறேன்னா நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் மாறுவீங்க. மற்றவங்களுடைய குறைகளை பேசி நம்ம ஏன் குறைஞ்சி போனால், மற்றவங்களுடைய நிறைய பேசுங்க, நீங்கள் நிறைஞ்சு போவீங்க பாருங்கள். இப்போ நைஸாக போய் சால்வியாக எடுத்துக்கிட்டான் பாருங்கள். ஒன்று சமையல் அங்கே 15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாமுவேலை கூப்பிடும்போது அவன் சால்வை பிடிக்கும்போது இவன் சவுலு சாமுவேல் சால்வை கிழிச்சிருவான். இப்போ அவன் சால்வை துண்டிக்கப்படிச்சு பாருங்க. அதில் பாருங்கள் 8 வசனத்தில் சவுலை வணங்குவான். அதை கொஞ்ச தூரம் வந்த உடனே காட்டி சவுலை வணங்கி என் ஆண்டவனே என் தகப்பனே அவன் கொடுக்குற மரியாதையை பாருங்கள். இன்றைக்கி உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துருந்தாரே கர்த்தர், ஒப்பு கொடுத்தாரே நான் விட்டுட்டனே. இன்றைக்கி யாப்பா ஓ ஜீவன் என்னுடைய கண்ணுக்கு அருமையாக இருந்தது போல் என் ஜீவன் ஓ கண்ணுக்கு இல்லை கர்த்தர். கர்த்தரையே குறித்து குறித்து பேசுகிறான் பாருங்கள், கர்த்தரை மையமாக வைக்கிறான் பாருங்கள். 24:15 சொல்கிறான், கர்த்தர் உனக்கு நடுவில் நியாயம் தீர்ப்பாராக. அதே அவன் 16:5 சாரால் ஆபிரகாமுக்கிட்ட இந்த ஆகார விஷயத்தில் கர்த்தர் நமக்கு நடுவிலிருந்து நியாயம் தீர்ப்பாருனார், கரெக்டாக நியாயம் தீர்த்திட்டார் பாருங்க. ஆகாரம் செட்டில் பண்ணால் அந்த ஆபிரகாம் ஆகாரம் நினைக்கவே இல்லை, அவளும் வரல இவரும் போல பாருங்க. அதே போல் 1 Samuel 24:15 கர்த்தரை மையமாக வைக்கிறான் பாருங்க, கர்த்தர் உனக்கு எனக்கு நடுவில் இருந்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. கர்த்தரை மையமாக வச்சு ஜீவிக்கிறான் பாருங்க, கர்த்தரை எவ்வளவு கனப்படுத்துகிறான் பாருங்க, அவனுடைய ஜீவிதத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நாம நம்ம ஒரு தாவிதை போல இருக்கக்கூடாது. தாவியுடைய இருதயத்து போல நம்மளுடைய எல்லா பகுதியிலையும் கர்த்தரை மையமாக வச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தரை உயர்த்தினா எப்படி இருக்கும், கர்த்தரை கனப்படுத்தினா எப்படி இருக்கும். அவன் போய் அந்த 23:2-4 ஆண்டவரே நான் போட்டா நீ ஒப்பு கொடுப்பேறன்னு கேட்குறான் பாருங்க. தேவ சீத்தத்தை அறியிறான் பாருங்க. நம்மளும் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நம்ம கேட்டால் எவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக இவன் சவுலு சொல்லுகிற காரியம், நான் பாவம் செய்தேன், நீ நன்மை செய்தாய், நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினான். ஒரு மாற்றான் ஒருவருடைய கையில் கிடைச்சா சும்மா விடுவானா, ஆனால் நீ நன்மை செய்ததை விளங்க பண்ணினாய். அவன் அறிக்கை இடுகிறான், அந்த மனசாவும் கொஞ்ச நேரம் தாங்க, மனம் டோட்டலாக திரும்பலைங்க. மறுபடியும் அவனுக்கு அந்த ஆவி வந்துருச்சு பாருங்க. இறுதியை கடினப்பட்டு பாவம் நீதிமொழி 28:13 பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுறணும். அடுத்தபடியாக 25:1 சாமுவேல் தீர்க்கதரிசி மதித்து விடுகிறார். இந்த புத்தகத்தை 1 Samuel 24 வரையிலும் சாமுவேல் எழுதியிருக்கணும். ஆனால் 1:29:30 போட்டிருக்கு. இந்த புத்தகத்தை நாத்தான் தீர்க்கதரிசி காத்து தீர்க்கதரிசி தான் எழுதி முடிச்சிருக்கணும். சரி, அங்கே பக்கத்தில் கர்மேல்னு ஒரு ஊர், அங்கே யார் தெரியுமா சந்ததி, காலேபுனுடைய சந்ததி. நாபால் ஒரு முரடை, ஒரு குடிகாரன். காலேபு 600,000 புருஷர்களில் சென்றதில் 2 அதில் ஒருத்தன் காலேப், தைரியம் உள்ளவன். ஆனால் அவனுடைய சந்ததியில் வந்தவன் எப்படி இருக்கான் பாருங்க. சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி என்றென்றைக்கும் அவரை சேவிக்கோ. அந்த சந்ததி யார் தெரியுங்களா, நாம தாங்க அந்த சந்ததி. அந்த காலேபு சந்ததி வந்த அவன் அப்படி இருக்கிறது போல நாம இல்லாமல் கிறிஸ்துவின் சந்ததியில் வந்த நாம கிறிஸ்துவனுடைய அடிசோடுகளை பின்பற்றி பரம காணானை நாம் கண்டடைவோமாக. அடுத்தபடியாக அங்கே இருக்கிறான், அந்த நாட்களில் காடுகள் இருக்கிறனால அவங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்குறான். இப்போ அந்த ஆடுகளுக்கெல்லாம் முடி கத்திரிக்க போகிறான். அப்போ அந்த நாட்களில் அந்த முடி கத்திரிக்கும் போது ஒரு விருந்து பண்ணுவாங்க. ஆகியால் தாவீதுக்கு பசி, அதனால ஒரு 10 கூப்பிட்டு நலம் விசாரித்து போயிட்டு வாங்கப்பா ஏதாவது தயவு செய்கிறான்னு. அவன் போனவொன்னு அவன் என்ன பண்ணினான், அவன் தூசி ரொம்ப அசிங்கசிங்கமாக பேசி விட்டான். இப்போ நேராக வந்து சொன்னனே தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. நேராக என்ன பண்ணார், போ வாங்கடா எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி புறப்பட்டார். இது அதுக்குள்ளே அங்கே உள்ள வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட சொல்லிட்டான். அபிகாயில் இப்போ வந்து நேராக வந்து பாருங்கள், 25:23 முகங்குப்புற விழுந்து வணங்குறா பாருங்கள். வேதத்தில் 2 வணங்கினாங்க, ஒன்று ரூத்து போவாசை வணங்கினாங்க, 2 அபிகாயில் தாவீதை வணங்கினாங்க. அந்த 2 மனைவியாகிட்டான் பாருங்கள். இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்களும் நானும் பணிந்து கொள்ளும் பொழுது நான் மனவாட்டியாக சபையாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம். அது மாத்திரம் நான் அவன் அழகாக சொல்கிறா பாருங்கள். அவன் 1 Samuel 25:25 அவன் பேர் எப்படியும் அப்படி தான் அவனை, அவன் ஒரு முரடன் அப்படின்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, 25:31 அபிகாயி சொல்கிறான், ராஜா நீங்கள் பழி வாங்கிறாதீங்க, பழி வாங்க போகாதீங்க, உங்களுக்கு துக்கம் இருக்கும். அப்படி பழி வாங்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்யும் போது என்ன கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்கிறா பாருங்கள்.
இப்போதான் 32 சொல்றான் தாவீது, பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கடுத்த தன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான் பாருங்க. உன்னை அனுப்பின தேவனுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. கர்த்தர் அபிகாயில் மூலி அனுப்பிச்சு உன் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்தான். நாம ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? ஒருவரை ஒரு சந்திக்கும் பொழுது நலம் விசாரிக்க. நிறைய பேர் இந்த கர்த்தரை விட்டுறாங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லிடுறாங்க. பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25:38 போய் சொல்லிடுவான். சொன்ன உடனே அவனுக்கு அவன் இருதயை வாதிச்சு 10 செத்துருவான். 39 இவன் நேராக அனுப்புவான். நேராக அனுப்பி மனைவியாக கேட்பான். அவளும் வந்து 42 மனைவாயிடுவான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், 25:41 நான் உம்முடைய வேலைக்காரருடைய கால்களை கழுவுறேன். என்ன ஒரு தாழ்மை பாருங்க. வேலைக்காரங்களுடைய கால்களை கழுவுறேன் சொல்லி மனைவி ஆயிடுறான். அதுக்கப்புறம் 43 அய்யனோவாம்னு ஒரு பெண் இருக்கும். இவளுடைய அய்யனோவாமுக்கு பிறந்ததான் அம்னோன். 44 இப்போ மீகாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்? பல்தியலுக்கு. பாருங்க அவளுடைய நேசம் பாருங்க, அன்பு இல்லைங்க. நேசித்தா ஓடும்போது இவன் போயிருக்கணும், அல்லது இவனை பல்தியலுக்கு கொடுக்கும்போது இவன் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். மறுப்பை தெரிவிக்கல பாருங்க. வாலிப பெண்களே, வாலிப பிள்ளைகளே, நேசம் பார்த்தீங்களா? சரி, அதுக்கப்புறம் 26 மறுபடியும் தாவீது ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்க. இப்போ ஆகிலான்னு ஒரு மேட்டில் தங்கியிருக்காங்க. சவுல் குரூப்பு 3000 வந்து எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ தாவீது எதிர்புறத்தில் இருக்கிறான். அந்த ராத்திரியில் கூப்பிட்றான் தான் பட வீரர்களை பார்த்து, யார் என் கூட வர்றா? அபிஷேகம் சொன்னால் நான் வர்றேன்னா. இப்போ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை விட்டுருந்தார். மேலும் இந்த 24 தான் சங்கீதம் 57 சங்கீதம் 108 வர்றார். அதுக்கப்புறம் 31 சங்கீதம் கிடையாது. இந்த 26 அப்படி போகும்போது அயர்ந்த நித்திரை. கிட்டத்தில் போன உடனே ஈட்டி இருக்கு, சொம்பு இருக்கு. இந்த அபிஷாயி சொல்லுவார், 24 என்ன சொன்னார்? ராஜாவே, சத்துருக்களை ஒப்பு கொடுத்தாரு, நீங்கள் போய் அவனை கொலை செய்யுங்க. நாங்கள் 26:9 ராஜாவே நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் இவனை ஒரே குத்தா குதிப்புறேன். கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மேலே கை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? தாவீது எங்கேது குகையில் தன்னையும் காத்துக்கிட்டான், ஆகிலா மேட்டில் அபிஷாயையும் காத்துக்கிட்டான் பாருங்க. அது இல்லை, 26:10 அவர் சவுலு இயற்கையாக மறித்து, அல்லது யுத்தத்தில் மறித்து, இல்லை கர்த்தர் அவரை அடித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், என் கையை நீட்ட மாட்டேன். கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கான் பாருங்க. தேவ சித்தத்துக்கு காத்திருக்கான் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, சிங்காசனம் இல்லை, வீரர்கள் இல்லை, ஆனால் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கான் பாருங்க. தேவ சித்தத்துக்கு காத்திருக்கான் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான்? அந்த ஈட்டியும் சொம்பையும் எடுத்துக்கிட்டு இப்படியாக வந்துட்டாங்க. வந்து கொஞ்சம் தூரம் நின்றுட்டு இப்போ அப்பனரை கூப்பிட்டு எச்சரிக்கிறான். ராத்திரியில் ஒருத்தவன் ஆண்டவனை கொலை பண்ண வந்தானே, நீ அஜாக்கிரதையாக இருந்தது என்ன? நீ மரணத்துக்கு பார்த்துருவான்னு பாருங்க. அவனுடைய சிந்தையெல்லாம் பாருங்க. நீ எப்படி காக்காமல் போனது என்ன? எங்கே ஈட்டியும் சொம்ப பாருன்னா இல்லை. இப்போ சவுல் சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா, நீ நிச்சயமா ராஜாவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ என்னை சந்ததியை வேற எடுத்துடாதப்பா. அதை கூட உடன்படிக்கை பாருங்க. சத்ருவா இருந்தாலும் கூட அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுறான் பாருங்க. 2 Samuel 21:8 மேய்ப்பசத்தை தப்ப விடுறான் பாருங்க. 7:8 பாருங்க, ஒரு உடன்படிக்கை காக்கிற தேவனாயர். ஏனென்றால் தானியேல் 9:4 உடன்படிக்கை காக்கிற நமது தேவன். அடுத்தபடியாக 27 இவன் பார்த்தான், யோசனை பண்ணி பார்த்தான், சரி இங்கே இருக்கிற வரையும் நமக்கு பிரச்சனை தான். நேராக போயிட்டான் பாருங்க ஆகிஸ் ராஜாவிட்ட. இப்போ 2 போகிறான் பாருங்க. 21:10-5 முதத்துல போனான். அதே இடத்துக்கு இப்போ போகிறான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, இப்போ 600 கூட போகிறான். இவன் போன உடனே அவனும் ஏற்றுக்கிட்டான் பாருங்க. ஏன்னா சவுலுக்கு விரோதமாக தாவீது இருக்கிற அப்படின்னால அவன் நமக்கு தாவீது நம்ப பக்கம் இருந்தான், நமக்கு சப்போர்ட், அவனும் ஏற்றுக்கிட்டான் பாருங்க. 2 இவன் 600 கூட கூட போகிறான் பாருங்க. ஆனால் தாவீது ஞானமாக ஒரு காரியம் செஞ்சார். எனக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படியே பெலிஸ்தேயர் கீழ் பகுதியில் சிக்லாக்குங்கிற ஒரு இடத்த அவன் என்ன பண்ணி நான் கொடுத்தான். இப்போ சிக்லாக்கு இடத்துல அங்கே இருக்கிறான். அங்கே இருந்து கொண்டு அவன் ஒரு காரியம் செய்கிறான் பாரு. 27:8 3 ஜாதிகளை கொள்ளடிக்கிறான். 1 அமிலேக்கியன், 2 கேசூர், கேசூர்னா சீரியர், 3 கெர்ஷியர். இந்த 3 கோத்திரம் தாங்க, இந்த 3 ஜாதி தாங்க இஸ்ரவேலில் கொள்ளையடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. இங்கே இருந்து கொண்டு சிக்கலாக்கில் இருந்துக்கிட்டு இவங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறான் பாருங்க. இங்கே இந்த கேசூரில் கொள்ளையடிக்கும் போது தான், கேசூர்னா சீரியா, அங்கே தல்வாயின்னு ஒரு ராஜா, அவனுடைய ராணி மாக்கால்,
இந்த மாக்காளை அந்த ராஜாவை கொண்டுட்டு இந்த மாக்காளை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தாவீது. இந்த மாக்காளுக்கு பிறந்தவன் தாங்க அப்சலன். அப்போ இந்த 27 அதிகாரம் ஒரு அந்நிய திருமணம் பாருங்கள். அந்த அந்நிய கலப்பு திருமணத்தில் பிறந்த அப்சலமினால் வந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சையில் பாருங்கள். 28 இதில் வந்து சாமுவேல் அஞ்சனம் பார்க்குற சிறிய பார்க்குறார். அவர் யுத்தம் பெலிஸ்தர் 3 வருது, கடைசி யுத்தம். எல்லாம் கில்போ மலையில் கூடி இருக்கிறாங்க. இவங்க ஆப்பா பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள்லாம். இப்போ அவன் உத்தரவு கொடுக்கலன்னு அவன் எங்கே போயிட்டான்? அவன் அஞ்சனம் பார்க்குற ஸ்ரீகிட்ட போயிட்டான் பாருங்க. ஏற்கனவே உபாகம் 18 9 10 வசனங்களை அஞ்சனம் பார்க்குறவங்க அருவறுப்பானவர்கள், கர்த்தருக்கு இருக்கக்கூடாது துரத்துனாங்க. ஆனால் சவுல் துரத்துனா தான் இருதயத்தை விட்டு அந்த காரியம் துரத்துல பாருங்கள். கர்த்தர் பதில் கொடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டான் பாருங்கள். ரெண்டாவது, அவங்க போர் வீரம் சொல்லியிருந்தா அஞ்சனம் கரசில் விரட்டுறான்னா அவங்களும் முழுமையாக விரட்டலை. எந்த ஒரு அந்த கில்பாவ மாணவர் தான் அதுக்கு மேலே விரட்டலை பாருங்கள். அடுத்தபடியாக அங்கே வந்தது உண்மையான சாமுவேலின் ஆவி கிடையாது. ஏனென்றால் பிரசங்கி 12:7 ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிருது. அப்போ அதிகாரம் யார் இடத்துல இருக்குது? கர்த்தர் இடத்துல இருக்குது. மறுபடியும் என்ன பண்ண முடியாது? ரெண்டாவது, சாம்பு நல்ல ஒரு ஊழியக்காரன், இவன் ஒரு பின்மாற்றக்காரன், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? சரி, அதனால் அது உண்மையான ஆவி கிடையாது, வஞ்சிக்கிற ஆவி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 29 இப்போ யுத்தம் நடக்குது, நடக்க போகுது இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும். அதனால் ஆகிஸ் ராஜா தாவீதை தோத்து கூப்பிட்றான். இவனும் புறப்பட்டு போகிறான். இவனும் புறப்பட்டு போகும்பொழுது அங்கே போன உடனே அந்த பிரபுக்கள்லாம் பார்த்து, வேணாம் வேணாம், சவுலுக்கு கொண்டது 1000 தாவீது கொண்டது பாடான், இவனை குறித்து தான் பாடினாங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மனுஷனை மேன்மாவை எவ்வளவு பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். இப்போ அவன் சொல்லுவான், எப்பா நீ என்னுடைய பார்வைக்கு உத்தமன்னு நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு ஆகிஸ் ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறான் பாருங்கள். அப்போ என்ன தெரியுது? இந்த தாவீது அங்கே மிஸ்பேவில் அந்த ராஜாவிட்ட பேசுறது போல பெலிசிய ராஜா ஆகிஷ்ட கூட கர்த்தரை குறித்து பேசியிருக்கான் பாருங்க. அவன் சொல்லும் போது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ எனக்கு நல்ல உத்தமன்பா, ஆனால் இந்த பிரபுக்கள் பார்வையில் நீ சரியில்லைப்பான்னு சொல்கிறான் பாருங்க. கர்த்தரை குறித்து பேசுகிறான் பாருங்க. யோசேப்பு கூட பாருங்களேன், 43 அந்த எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்க கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் நினைப்பாங்க, ஓ நம்மளே சிறகரை வச்சு விடுவாங்களான்னு. அந்த அதிகாரிகிட்ட போய், ஐயா போன தடவை நீங்கள் கொடுத்தீங்க பணமெல்லாம் தவறுதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரி சொல்லுவான், கவலைப்படாதீங்க, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை என்ன பண்ணார், இலவசமாக கொடுத்தார்னு சொல்லுவான் பாருங்கள். அப்போ யோசேப்பு தாங்கிட்ட கீழே இருந்த அதிகாரிகள்கிட்ட கர்த்தரை குறித்து பேசியிருக்கான், தேவனை குறித்து பேசியிருக்கிறான் பாருங்கள். அதனால தான் அவன் இவங்க சகோதரன்ட்ட தேவனாகிய கர்த்தரை குறித்து பேசுகிறான் பாருங்கள். இப்போ தாவீதும் ஆகிஸ் ராஜாவோட கர்த்தரை குறித்து பேசியிருக்கான் பாருங்கள். அடுத்தபடியாக அவங்க வேணான்னு சொன்னதுனால மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏக வஞ்சி போகிறாங்க, ஒரு நாள் அங்கே தங்குறாங்க, மறுநாள் வர்றாங்க. இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தெற்கு பகுதியில் அமிலேக்கர் வந்து சிக்கலாக்க கொள்ளடிச்சிட்டாங்க. இப்போ 30 வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தாக்க ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, கல்லறிடா அட்டிடா தாவீதை, இவனால தாண்டா அப்படின்னாங்க. ஒரு நல்ல காரியம் பாருங்கள், 30:6 கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் பாருங்கள். இந்த நாட்களில் எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட உறவு நமக்கு தேவனோடு கூட சரியாக இருக்கா, தனிப்பட்ட ஜெபம் சரியாக இருக்கா, அவன் பாருங்கள் தன்னை திடப்படுத்திக்கிறான் பாருங்கள். அப்போ உடனே கேட்குறான், 8 7-8 கேட்குறான், அந்த ஏபோத்தை போட்டு, ஆண்டவரே பின் தொடரட்டா, நீ ஒப்பு கொடுப்பீரா, போ ஒப்பு கொடுப்பேன் பாருங்கள். இப்போ 600 போகிறாங்க. போகும்போது கொஞ்சம் தூரம் போனால் ஆத்தங்கரையில் 200 நின்றுட்டாங்க பாருங்கள். நாங்கள் அங்கேலாம் வர முடியாதுனாலும் பாருங்கள். சரி, 400 என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது அங்கே ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். உடனே அவனுக்கு கொஞ்சம் திராட்சரசம் இதெல்லாம் கொடுத்தோன்னா உயிர் வந்துருச்சு. உயிர் வந்தோடனே நீ யாருப்பான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் அமிலேக்கியன்னுகிட்ட வேலை செஞ்சால் ஒரு எகிப்தியன், நீ ஏண்டாங்க கடற்கரைன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னால், நாங்கள் இது மாதிரி கொள்ளையடிச்சிட்டு வந்தால் சிக்கலாக்கலாம், எனக்கு பலவீனமாக இருக்கலாம், நீ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஒன்று தாவீது கேட்டார், ஒன்று நீ அந்த இடத்த காட்டுவியா, ஒன்று அவன் கேட்டான், நீ என்கிட்ட என் ஆண்டவன்ட்ட நீ என்னை ஒப்பு கொடுக்காமல் இருப்பியான்னு அவன் கேட்டான். அவன் ரைட் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான், போய் அந்த இடத்த காட்டிட்டான் பாருங்கள். காட்டினோடனே தாவீது வெயிட் பண்ணி சாயங்காலம் ஆரம்பித்தான். அடுத்த நாள் சாயங்காலம் வரலையா, 1 Samuel 30:17 அமிலேக்கியர்களை முறியடித்தான். 1 Samuel 15:9 அமிலேக்கியர்களை அழிக்க மனதில்லாத சவுல் இப்பொழுது தாவீது 1 Samuel 30:17 அமிலேக்கியர்களை முறியடிக்கிறான் பாருங்கள். 19 இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் பாருங்கள். 20 திரும்பி வர்றாங்க. இந்த 400 சொல்கிறாங்க, அந்த 200 பங்கு கொடுக்கக்கூடாது, இது தாவீதின் கொள்ளை. அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்பாட்டில் சேர்ந்தவுடனே தாவீது அந்த யுத்தத்துக்கு வராமல் 200 இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் சண்டை போடலை, ஏன்பா வல்லன்னா ஒன்றும் கேட்கல, ஆனால் ஒரு காரியம் பண்ணாங்க, அவங்க சுக செய்தியை விசாரிக்கிறான் பாருங்கள்.
எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நலமாக இருக்கீங்களா, அவங்க எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த 20வது வசனத்தில் தாவீதின் கொள்ளனாங்க, ஆனால் 23வது வசனத்தில் தாவீது சொல்லுவார், இது கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருப்பா, இது கர்த்தரின் கொள்ளை. பாருங்கள், அவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் பாருங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது, மகிமைப்படுத்தும் போது, உங்களுக்குள்ளே ஒரு நல்ல தாழ்வு. அவர் சொல்லுவார், கர்த்தரல்லவோ நமக்கு ஒப்பு கொடுத்தாரு, அவனுடைய சிந்தையை பாருங்கள். அதனால் அவங்களுக்கு சம பங்கு பிரித்து கொடுக்குறான் பாருங்கள், ஒரு சமநிலை பிரமாணம் பாருங்கள். இவங்க யுத்தத்துக்கு வந்தாங்க, அவங்க யுத்தம் இல்லை, பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு சமமாக செய்கிறான் பாருங்கள், எல்லாம் ஒரு சமநிலை பிரமாணம் பாருங்கள். தாவீதுகிட்ட ஒரு ஏற்ற தாழ்வு, இறக்கம், பெருமை இதெல்லாம் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு. அடுத்தபடியாக 31வது அதிகாரம், இந்த 31வது அதிகாரத்தில் இப்போ கில்போ மலையில் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ சவுல் அவனுடைய 3 குமார்கள் யுத்தத்துக்கு இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் போனால் தாவீதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, இங்கே பெலிசியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சவுலும் 3 குமாரர்களும் மரித்து விட்டார்கள் கில்போவா மலையில். இப்போ மரித்த உடனே 2 சாமுவேல் 1 அதிகாரம், ஆக்சுவலாக 1 அதிகாரம் இங்கே இருந்திருக்கணும், அது அங்கே 2 சாமுவேலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு அமிலேக்கே வர்றான், அமிலேக்கே வந்து சொல்கிறான், அந்த அஸ்த கடகத்தை எடுத்துகிட்டு வந்து ராஜாவிட்ட வர்றான், நீ யாருன்னு கேட்டான் அமிலேக்கே, நீ ஏன் அங்கே போனேன்னா, அவன் தற்செயலாக அங்கே போனேன்னா, போனவே இதெல்லாம் கொண்டு வந்தால் தாவீது பரிசு கொடுப்பாருண்ணா. ஒருவேளை 31வது அதிகாரத்தில் பெலிசியர்கள் கொன்றாலும் கூட, இதில் பாருங்கள் இவன் கொன்றான்னு இருக்கு, 1 நாளாகமும் 10:13-14 கர்த்தர் கொன்றார்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒருத்தனை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவனும் மறிக்க முடியாது. இதில் ஒரு சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் அமிலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. ஆனால் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த அவர்களை அழிக்க மனதில்லாமல், 8வது வசனத்தில் அந்த ஆகாக தப்பாக விட்டுட்டான் பாருங்கள். எந்த அமிலேக்கு ராஜாவை அழிக்க வேண்டுமோ அவரை அழிக்காமல் விட்டபடினால அந்த அமிலேக்கில் வந்த ஒருத்தர் இப்போ இவனை அழிச்சிட்டான் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியத்தை கர்த்தர் அழிக்க சொல்லுகிறாரோ, நாம் அழிக்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நாள் நம்மளை அதை மேற்கொண்டு விடும். இதனால தான் எபிரேயர் ஆக்கியோன் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், எந்த அமிலேக்கு பாவத்தை மாமிசக்கிரியில் அழிக்காமல் விட்டு வச்சிருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் நம்மளை அதை என்ன பண்ண, நம்மளை பாரப்படுத்திக்கிட்டே நெருங்கி வரும். அதனால தான் எபிரேயக்காரன் சொன்னால், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று அவன் சொல்கிறான் பாருங்கள். இப்போ 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தில் பண்ணால் கூட அமிலேக்கினை பற்றி சொல்லுது, அது மாத்திரம் இல்லை, 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் தாவீது ராஜா அவர்களை குறித்து புலம்பல் பாடுறான் பாருங்கள். அதில் சொல்கிறான், அவர்களுடைய பட்டயங்கள் வெறுமையாய் திரும்பினதில்லைங்கிறான். அது நல்ல ஒரு காரியம் கவனிக்கணும், சுமார் 21 முறை சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக முயற்சித்தார். ஆனால் இங்கே பாருங்கள், அவன் சொல்கிறதெல்லாம் எதிரியாக இருந்தால் கூட அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் பேசாமல் ப்ளஸ் பாயிண்ட்டே பேசுகிறான் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறான், கழுகுகளை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறான் பாருங்கள். அவருடைய பட்டயம் வெறுமையாக திரும்பினதில்லை, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யோனத்தானே என்னுடைய சிநேகம், ஸ்திரீயுடைய சிநேகத்தை பார்க்கணும் மிக அதிகமாக இருந்துச்சே. இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எதிரிகளை குறித்து அவருடைய மைனஸ் பாயிண்ட் பேசாமல் ப்ளஸ் பாயிண்ட் பேசினாக்க எவ்வளவு நல்லாயிருக்கும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். தாவீதுக்கு எப்படி இந்த சிந்தையெல்லாம் வந்துச்சு பாருங்கள், அவனை குறித்து புலம்பல் பாடுறான் பாருங்கள். சங்கீதம் பாடினவன் இப்போ அவரை குறித்து புலம்பல் பாடுகிறான், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், யோனத்தானுடைய பட்டயம் வெறுமையாக திருமணத்தில்லைங்கிறான் பாருங்கள். நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சத்ருவாக இருக்கிறவங்களை குறித்து எப்பொழுதுமே நம்ம நிறைவாக பேசும்போது கிறிஸ்துவனுடைய நிறைவுக்குள்ளே போவோம், குறைய பேசணும்னா குறைய பேசி குறைஞ்சி தான் போவோம். அடுத்தபடியாக 2வது அதிகாரம், இந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சவுலுக்கு 3 குமாரர்கள் மரித்து விட்டார்கள், 4வது குமாரன் இஸ்போசேத். இப்போ அப்படியே தான் படதளபதி, இவன் சவுலை பாருங்கள், சவுலனுடைய ஆயுதத்தாரி செத்து போயிட்டான், இவன் தப்பிச்சிட்டான் பாருங்கள். இப்போ இவன் என்ன பண்ணால், இஸ்போசேத்தை ராஜாவாக்கிட்டு இவன் தான் எல்லா காரியத்தையும் பார்க்குறான் அப்னர். சரி, இவங்க இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்போ சிக்லாக்கில் இருக்கார், 1 வருஷம் 4 மாதம் இருக்கார், சவுளும் மரிச்சாச்சு, சவுளனுடைய 3 குமாரர்களும் மரிச்சாச்சு. இப்போ தாவீது 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவரே நான் யூதாவுக்கு போகட்டான்னு கேட்குறாரு பாருங்கள். இப்போ அங்கே யாருமே இல்லை, இவன் போனால் அதனால் தேவ சித்தத்தை அறிகிறதுல எவ்வளவு அவன் ஞானமாக இருக்கான் பாருங்கள். சரி போனார், மறுபடியும் முட்டி போட்டு கேட்குறான், ஆண்டவரே எந்த பட்டணத்துக்கு போகணும், தேவனாக கேட்குறது எப்ரோனுக்கு போப்பானார், எப்ரோன்னா தேவனோட உள்ள ஐக்கியம். இவன் நேராக போனான்,
போனனை பாருங்க, யூதா கோத்திரத்தாரெல்லாம் அவனை வந்து என்ன பண்ணு பண்ணிட்டாங்க, ராஜாவாக ரெண்டாவது முறையாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. முதல் முறை 1 Samuel 16:13 ஃபர்ஸ்ட் அபிஷேகம், ரெண்டாவது அபிஷேகம் 2 Samuel 2:4 அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்ணனா ஒரு காரியத்தை கேள்விப்படுறான். அப்போ என்ன கேள்விப்படுறான்னாக்க, சவுல் மரித்த உடனே இந்த யாபேஸ் மனுஷர் இருக்காங்க பாருங்க, அதாவது 1 Samuel 11:11 அம்மோன் புத்திரர்கள் யாபேஸ் பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவாங்க. இந்த சவுல் தான் அவங்கள போய் மடங்கடிச்சு யாபேஸ் பட்டணத்தை காப்பாற்றுவான். 11:1 Samuel 31 இந்த அந்த நன்றி கடனுக்காக இந்த யாபேஸ் மனிதர்கள் போய் சவுலை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. அதை 2 Samuel 2:5 தாவீது அதை கேள்விப்பட்டு அவங்கள பாராட்டுறான் பாருங்க. பாருங்க எவ்வளவு அவன் எண்ணத்துலாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருனாக யாபேஸ் மனுஷர்களை ஆசீர்வதிக்கிறான், தான் எதிரிகளுக்கு செய்த காரியத்தை பாராட்டுகிறான், மூணாவது அவர்களோடு கூட நல்ல குட் ரிலேஷன்ஷிப் நல்ல உறவை பாதுகாத்துக்கிறான் பாருங்க. நம்ம கூட நம்ம சுற்றி இருக்கிற நமக்கு வேண்டாத கொண்ட கூட நம்ம உறவை பாதுகாத்தா ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு வாஞ்சம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் நம்ம கேக்கோ பிஸ்கட்டோ இதை கொடுக்கும்போது நமக்கு விரோதமாக இருக்கணும்னு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. சரி, அடுத்தபடியாக இப்போ 2 குரூப் இப்போ இவங்களுக்கு வந்து 2 Samuel 2:18 இவருக்கு ஒரு மூத்த மகள் உண்டு. யார்? மூத்த அக்கா தாவீதுக்கு. 1 Samuel 2:16 செரியாள். அதுக்கு 3 குமாரர்கள், யோவாப், அபிஷாய், ஆசகேல். இந்த 3 பேரும் தான் படதளபதியாக இருக்காங்க தாவீது பக்கத்தில். இங்கே அப்னேர் படதளபதி, இங்கே ராஜா இஸ்போசேத். சரி, ஒரு தடவை இந்த கிபிய குளத்தாண்டியில் தற்செயலாக 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த முதல்ல யுத்தத்துக்கு கூப்பிட்டவன் யார் தெரியுமா? அப்னேர் தான். சரி, அந்த நாட்களில் ஒரு பழக்கம், இப்போ இவங்க 12 பேர் அங்கே 12 பேர் அங்கே 7 பள்ளத்தாக்கில் யுத்தம் நடக்கும்போது கோலியாத் சொன்னால் யாராவது வந்து எனக்கு ஒத்தை கொத்த மோதிப்பாரு நாங்கள். அப்போ அந்த ஒருவருடைய வெற்றி எல்லாருடைய வெற்றியாக இருக்கும். இப்போ அதே போல் அப்னர் இவன் பக்கத்தில் 12 பேர் இங்கே 12 பேர் யோவாப்பு அனுப்புகிறான், இவன் எல்லாம் அவன் ஆட்சி காலி பண்ணிட்டாங்க. இப்போ அப்னருக்கு தோல்வி, இவன் எங்கே ஓடுறான். இப்போ அப்னருடைய இளைய தம்பி ஆசைகள் என்ன பண்ணுறான், இவன் திருதிருன்னு ஃபாலோ பண்ணி ஓடுறான். அவன் 2 முறை எச்சரிக்கிறான் அப்புனர், நீ வராத வராத, நீ யாரா? ஆசைக்காலண்ணா. ஆமாம், நீ வந்துடாத, அப்போ நான் செஞ்சிட்டேன்னா யோக முகத்தில் முடிக்க முடியாதுன்னு எவ்வளோ 2 எச்சரிப்புலையும் அசட்டை பண்ணிட்டான். இப்போ ஈட்டிய முன்புறத்தினால அவனை குத்தலை, பின்புறத்தை திருப்பி குத்துறான் பாருங்க. அது எதிர்பாராதமா அவன் மேலே 2:23 அவன் பட்டு அப்படியே செத்து போயிட்டான். உடனே எக்காலம் என்ன பண்ணியாச்சு மறுபடியும், அப்போ யோ அப்புனர் கேட்பான், பட்டய முடிவில் கசப்பு உண்டாகுமோ? உண்டாகுமேன்னு சொன்னான். அப்போ யோ சொல்வார், நீ தானே முத முதல்ல நீ பேசாமல் இருந்த அந்த வம்பை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இப்போ சொன்ன உடனே 2 அதிகாரத்தில் அவன் மறித்து விட்டான், ஆசைகள் மறித்துட்டான், இப்போ யுத்தத்தை நிறுத்தியாச்சு. அடுத்தபடியாக 2 Samuel 3:3. இந்த 3:1 சவுல் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டார்கள், தாவீதின் குடும்பத்தாரோ வர வர பலப்பட்டார்கள். அப்போ பாருங்கள், சவுல் 1 Samuel 14:16 நல்ல வாட்ட சாட்டையாக இருக்கவங்களையும் சேர்த்துக்கிட்டான். தாவீது கடம்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் முறுமுறுக்கிறவங்களாம் சேர்த்துக்கிட்டான். இப்போ கர்த்தர் நல்ல மாம்ச பிரகாரம் வைராக்கியம் வந்தவங்களாம் குறைய பண்ணார், நல்ல அந்த மாம்ச பிரகாரம் பலவீனமாக நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவன் இப்போ கர்த்தர் பலப்படுத்திட்டார் பாருங்க. தாவீதே முட்டி போட்டு ஜோம்னா அவன் கூட இருந்தவங்களாம் எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ இவனுடைய குடும்பம் பாருங்கள், பலவீனப்பட்டுக்கிட்டே போயிடுச்சு பாருங்க. ஆனால் இவனுடைய குடும்பம் வர 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 நல்ல மேலேயே வந்துருச்சு. அப்போ 3 அதிகாரத்தில் இந்த 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் இப்போ மறுபடியும் சவுலுக்கு ரிஸ்வான்னு ஒரு மறுமனையாட்டி உண்டு. இப்போ இந்த அப்னர் என்ன பண்ணிட்டான், அந்த மறுமனையாட்டி வீட்டுக்கு போயிட்டான். போன உடனே இது இஸ்வசேஸ் பார்த்துட்டான். இஸ்வசேத் அவனை என்ன பண்ணான், இதை கடுமையாக அவன் எதிர்த்துட்டான். எதிர்த்த உடனே என்ன பண்ணிட்டான் அப்னர், நான் இல்லை உன்னை பார்த்து ராஜா வாக்குனேன், ஒரு சிறிய நிமித்தம் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறாயே, இனிமேல் எனக்கு உனக்கு இல்லை, நான் போய் தாவீதுன்னு எல்லாத்தையும் இஸ்ரவேலோட தாவீது பக்கம் திரும்ப போகிறேன்னு சொல்லி தாவீதுகிட்ட வந்துட்டான் பாருங்க. அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான் பாருங்க, தன்னுடைய நாமத்தினால் அனுப்புகிறான். தாவீதும் அவர்களை ஏற்றுக்கொண்டான் பாருங்க. அப்படியாக அப்னேர் தாவீதுகிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணதுக்கு ஒரு புறப்படும் பொழுது தாவீது ஒரு வார்த்தை சொல்வார். 2 Samuel 3:14 நான் 100 நுனித்தோல் கொடுத்து விவாகம் பண்ணின மீகாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்வார். ஆனால் 1 Samuel 18:27 தாவீது 100க்கு பதிலாக 200 நுனித்தோல் கொடுத்து தான் மீகாவை விவாகம் பண்ணுவார். ஆனால் இப்போ சொல்லும்போது சொல்லுவார், நான் 100 நுனித்தோல் கொடுத்தேன், அதாவது தன்னுடைய வெற்றியை குறைச்சி பேசுகிறார் பாருங்கள். நல்ல ஒரு தாழ்மையின் ஒரு இருதயத்தை நல்ல கட்டி எழுப்பி கொண்டார் பாருங்கள். 200 சொல்ல பாருங்கள், 100 சொன்னார் பாருங்கள். இந்த 100 சொன்ன உடனே அவன் உடனே புறப்பட்டு அவராக அவன் திரும்பி சென்று விட்டான். இந்த செல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி 3:20 தாவீது அவருக்கு ஒரு விருந்து வைக்கிறான் பாருங்க.
சத்ருவை நேசிக்கிறான், அவரை ஏற்றுக்கொண்டான், அவருக்கு ஒரு விருந்து வைக்கிறான் பாருங்க, விருந்து வச்சு அவர் அனுப்பிச்சாச்சு. இப்போ யோவாபு அந்த நேரம் அங்கே இல்லை, யோவாபு வெளியே போயிருந்தார். இப்போ யோவாபு வந்த உடனே பாருங்க இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சு, போய் ராஜாவிட்ட போய் முறையிடறான். அவன் வேவு பார்க்க வந்தான், நீங்கள் எப்படி நீங்கள் சும்மா விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டக்குன்னு ஒளிமுக வாசலுக்கு வந்துட்டான். வந்த உடனே என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு தெரியாமல் ஒரு ஆளை விட்டு அப்படின்னு கூட்டி வர சொல்கிறான். அவன் போய் அப்படின்னு கூட்டி வந்துட்டான். இவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்ரோன், அது என்ன பட்டணம், அடைக்கல பட்டணம். எங்கே நிற்கிறாங்க, ஒளிமுக வாசலில். அவன் வந்த உடனே யோவாபு அவன் மேலே தோல் மேலே கைப்பட்டு சகோதரான்னு அப்படி கூட்டிகிட்டு போய் டக்குன்னு குத்திட்டான் பாருங்க. 1 Samuel 3:33 தாவீது புலம்பும் பொழுது மரிகட்டவன் போல மரித்து விட்டாயேன்னு புலம்புறான் பாருங்க. அடைக்கல பட்டணத்துக்கு வந்தான், அவன் உள்ளே வந்துட்டு அவனை ஒன்றும் பண்ண இருக்க முடியாது. அங்கே இருந்து அவனை வெளியே கொண்டு போயிட்டான் பாருங்க. யோவாபு அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளே வரல பாருங்க, அவனுக்கு ஒரு தெளிவு இல்லை பாருங்க. தம்பியை 2 Samuel 23:3 கொலை செஞ்சிட்டான். அந்த பழி வாங்குதல இப்போ யோவாபு என்ன பண்ணிட்டான் பாருங்க, அந்த பழியை இப்போ கசப்பு. யோவாபு என்றால் பழி வாங்குற ஆவி. கொலை செஞ்சிட்டான் பாருங்க. 2 Samuel 3:38 சொல்லுவார், பெரிய பிரபு மரிச்சு போயிட்டான் பாரு. அங்கே பராக்கிரமசாலிகள் விழுந்து போனாங்கன்னு சவுல் 3 குமாரர்களுக்கு புலம்பல் பாடினவர், பெரிய மனுஷன் பெரிய பிரபு செத்து போயிட்டாருங்கிறார். அது மாத்திரம் இல்லை, 3:39 தாவீது சொல்லுவார், நான் இன்னும் பலவீனன், இந்த செரியாயின் மக்கள் என் பலத்திற்கு மிஞ்சினவனாக இருக்கானே. கோலியாத்தை கொன்னது தாவீதுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, இந்த யோவாபு கொள்வது அதை விட ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவன் பாவத்துக்கு பலவீனன் ஆயிட்டான் பாருங்க. ஒரே வார்த்தை சொன்னான் பாருங்க, அவனுடைய இரத்த பலியை கர்த்தர் அவன் மேல் திருப்புவாராக. எல்லாத்தையும் கர்த்தரையே மையமாக வைக்கிறான் பாருங்க. தாவீதுனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இருதயத்தில் எவ்வளோ மையமாக வச்சான், ஜீவியத்தில் வாழ்க்கையிலையும் பேச்சிலையும் எல்லாத்துலையும் எப்படி இருக்கான் பாருங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய காரியம். அடுத்த 2 Samuel 4:1 இஸ்போசேத்து இப்போ கேள்விப்படுறான், அப்புனர் மரிச்சோன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு பாருங்க. அவன் நம்பிக்கைலாம் யார் பேரில் இருந்தது, அப்புனர் பேரில். சங்கீதம் 118:8 மனுஷன் பேரில் நம்பிக்கையாகி வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிட்டான் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, 2 Samuel 4:4 மேவிபோசேத்துன்னு சொல்லிட்டு யோனத்தானுக்கு ஒரு மகன் உண்டு. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது அந்த தாதிமார் தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து காலு ரெண்டு காலம் என்ன ஆயிடுச்சு, ரெண்டு காலம் அவனுக்கு முடமாய் விட்டது பாருங்க. இப்போ அவனுக்கு ரேகா பானான்னு ரெண்டு மெய் காவலாளிகள் ரெண்டு பேர் இருந்தாங்க. யாருக்கு, இஸ்போசேத். இப்போ இஸ்போசேத் தான் ராஜா. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, கோதுமை வாங்கிறது போல நடித்து படுக்கையில் படுத்திருந்தவனை குத்தி கொலை செஞ்சிட்டாங்க பாருங்க. 1 Samuel 19:12-17 தாவீது தன் மருமகனாகிய தாவீது கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது அவனை தூக்கிட்டு வா கொலை பண்ணணும்னு சொன்னான். ஆனால் இங்கே இஸ்போசேத்து கட்டிலில் படுக்கையில் படுத்திருந்தான், அவனை கொண்டுட்டான். ஆனால் மார்க்கு 2:3-4 கட்டிலில் ஒரு தீவிரவாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட, அவர் அவனை குழமாக்கி உன் படுக்கை நீ எடுத்துகிட்டு போடான்னு விடுதலை பண்ணிவிட்டார் பாருங்க. சவுலு கட்டில் இருந்த தாவீதை கொலை பண்ண நினைச்சான், இப்போ அவன் மகன் படுக்கையில் படுத்தான், அவன் கொலை செய்யப்பட்டான் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த தலையை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, தாவீதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனது மாத்திரம் இல்லை, 4 கர்த்தர் இன்று பழி வாங்கினான்னு கர்த்தருடைய நாமத்தை வீணியில் வழங்குறான் பாருங்க. தாவீது சொன்னான், நீதிமான் படுக்கையில் படுத்து தானே அவனை கொலை பண்ணிட்டீங்களடா, சவுளை கொலை பண்ண அந்த வந்து அமிலைக்குனே கொண்டு போட்டனே, அதை விட நான் உங்களை சும்மா விடுவேனான்னு சொல்லி இவங்களை வெட்டி கைகாலம் விரிச்சு குளத்தில் தூக்கி போட்டான் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, 12 இஸ்போசேத்து தலையை அடக்கம் பண்ணுறான் பாருங்க, எதிரியை கணம் பண்ணுறான் பாருங்க. தாவீது வாழ்க்கையில் இது நமக்கு படிக்கும்போது எவ்வளவு மன ஒரு ஆறுதலாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 Samuel 5:3 இப்போ தான் 3வது முறையாக எல்லா இஸ்ரவேலுக்கு கூட வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இப்போ அவனுக்கு 30 இப்போ தாங்க சிங்காசனத்தில் உட்காடுறான். 1 Samuel 16:13 முதல் அபிஷேகம், 2 Samuel 2:4 யூதா கோத்திரத்து மூப்பர்கள் வந்தது 2வது அபிஷேகம், 2 Samuel 5:3 எல்லா இஸ்ரவேலர் வந்து 3வது முறை அபிஷேகம் பாருங்கள். இப்போ தாங்க சிங்காசனத்தில் உட்காடுறான். கடந்து 13 வருடங்கள், இந்த 13 வருடங்களில் 16:9 23 சங்கீதங்களை பாடியிருக்கிறார். மொத்தம் 73 சங்கீதங்கள்.
இந்த ஒன்று சாமுவேல் 25, 26, 27, 28, 29, 30, 35 இதில் ஏழுலையும் சங்கீதம் கிடையாது. அதே போல் 2 சாமுவேல் 1, 2, 3, 4 இந்த நாலுலையுமே சங்கீதம் இல்லை. இப்போ மறுபடியும் 5வது அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்காந்துட்டார். இப்போ தான் அவர் 2 சங்கீதம் பாடுறோம். சங்கீதம் 93வது சங்கீதம் 1வது வசனம் இவர் ராஜாவை உட்காந்த உடனே இவன் சொல்லுகிறான், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜா. சின்ன வயதில் ஆடு மேய்க்கும் பொழுது இவன் மேய்ப்பனாக இருந்தான். இவன் இருதயத்து உண்மையின்படி மேய்த்தபடினால இவன் ஜனங்களை உண்மையாக மேய்ப்பான்ட்டு இவனை இப்போ கொண்டு வந்து ராஜாவை உட்கார வச்சார். இவன் ராஜாவை உட்கார்ந்த உடனே கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறான்னு சங்கீதம் 93வது சங்கீதத்தை பாடுறான். அடுத்ததாக 95வது சங்கீதம் 7வது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள் சொல்லி கர்த்தரை ராஜாவை உட்கார வச்சுட்டு அவர் ஒரு விசுவாசி போலவே உட்காந்துக்கிட்டான் பாருங்க. அவன் சொல்லும் போது நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள்னு தன்னை ஒரு ஆடு போல வச்சுட்டான் பாருங்க. இளைய வயதில் ஆடுக்கு மேய்ப்பனாக இருந்தவனை ராஜா வாக்குனாரு. ராஜா வாக்குனனு சின்ன ராஜா பெண்ணிய ராஜா அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமை வராமல் நான் ஒரு ஆடு போல போய் உட்காந்துட்டான் பாருங்க. ஒரு காரியம் சொல்லுவாங்க, அவன் ராஜாவை உட்கார்ந்த உடனே அந்த சிங்காசனத்துக்கு நேராக செவரில் ஒரு ஆணி அடித்து ஒரு ஆடு மேய்ச்ச சட்டையை போட்டு மாட்டி வச்சுருப்பானான். எப்போயெல்லாம் சிங்காசனத்தில் உட்காரும்போது ஆண்டவரே ஆடு மேய்ச்ச என்னை ராஜா வாக்குனீர்னு நினச்சி பார்ப்பானான். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவனுக்குள்ள அந்த பெருமை வரல பாருங்கள். சரி, இந்த 3வது அபிஷேகம் பண்ண உடனே அவன் என்ன காரியம் பண்ணால் தெரியுங்களா, நேராக எருசலேமை பிடிக்கணும்னு போனான். என்ன, யோசுவா 15வது அதிகாரம் 63வது வசனத்தில் யோசுவா அதை பெஞ்சமின் புத்திரருக்கு கொடுத்துருந்தார். நீங்கள் அதை யுத்தம் பண்ணி அங்கே இருக்க எபிசியரில் விரட்டிடுங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த யூத கோத்திரத்தில் வந்த தாவீது ராஜா முதல்ல எருசலேமை பிடிக்க போனான். அப்போ அவன் ஒரு கட்டளை கொடுத்துருந்தான். இப்போ தன்னுடைய வீரர்கள்லாம் பார்த்து என்ன சொன்னான், யார் மேலே போய் கொடியாத்துறோம் அவன் தான் படை தளபதின்றான். வேறு வழியே இல்லை. 2 சாமுவேல் 5:8 ஒரு சாலகந்தான், ஒரு சாக்கடை தான், தண்ணி போகிற ஒரு சாக்கடை வழியாக தான் போகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ அனௌன்ஸ் விட்டோன்ன பாருங்கள், 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் யோவாப்பு அந்த சாக்கடை வழியாக போய் கொடியேற்றி படை தளபதி ஆகிட்டான் பாருங்கள். முதல்ல 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் யூதா கோத்திரத்து மாதிரி தான் படத்தளபதியாக இருந்தான். இப்போ 12 கோத்திரத்துக்கு படத்தளபதி ஆகிட்டான் பாருங்கள். இப்போ தாங்க சங்கீதம் 118வது சங்கீதத்தை பாடுறான் பாருங்கள். 118வது சங்கீதத்தில் 22வது வசனத்தில் ஆகாததுன்று தள்ளப்பட்ட கல்லே இப்பொழுது மூளை கல்லாயிற்று. 118வது சங்கீதத்தை பாடுறான் பாருங்கள். அது மாத்திரம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:23 அவன் செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பாருங்கள், இங்கே தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான் பாருங்கள். நம்மளுடைய சபை, நம்மளுடைய சரீர பக்தி விருத்தி அடையணுமா, தேவ சமூகம் நம்மளோடு கூட இருக்கணும். 5வது அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறான். இப்போ தான் சங்கீதம் 101வது சங்கீதம் பாடுறேன். நல்ல ஒரு அருமையான சங்கீதம், 101வது சங்கீதம். நான் எதெல்லாம் செய்ய மாட்டேன், எதெல்லாம் செய்வேன், ஒரு பொருத்தனையின் சங்கீதம் பாருங்கள். ஒரு ராஜாவுடைய பொருத்தனையின் சங்கீதம் 101வது சங்கீதம். அதுக்கப்புறம் 13-16 அநேக மனைவிகளை கல்யாணம் பண்ணுறான். இவ்வளோ நாளாக காட்டில் இருக்கும்போது கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சொகுசு கொஞ்சம் வர நம்ம கூட நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் இருக்கிற வரலையும் நம்ம ஜீவியத்தை காத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம். நமக்கு ஆசீர்வாதம் வரும்பொழுது, ஐஸ்வர்யம் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், 17வது வசனத்தில் பெலிஸ்தர்கள் கேள்விப்படுறாங்க, 3வது அபிஷேகம் பண்ணிட்டான்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க பாருங்கள். ஆனால் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் யூதா கோத்திரத்துக்கு அவன் ராஜா ஆகும்போது வரல, இப்போ 12 கோத்திரத்துக்கு ராஜா ஆகும்போது எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். ஏன் தெரியுமா, பெலிஸ்தர்கள் கொஞ்சம் இஸ்ரவேல் பட்டணங்கள்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த தாவீது வந்து அவளை விரட்டிடுவான்னு சொல்லிட்டு அவங்களே யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. எருசலேம் பக்கத்தில் தான் ரெப்பாயும் பல்லதாக இருக்கு பாருங்கள். தாவீதுக்கு ஒரு நல்ல காரியம், 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான், ஆண்டவரே யுத்தத்துக்கு போட்டா நீ ஒப்பு கொடுப்பீரா பாருங்கள். எவ்வளவு நல்ல அவனு, நீ போ ஒப்பு கொடுப்பேனாரு, போனார் ஒப்பு கொடுத்தாரு, வரட்டி அடிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா, மறுபடியும் 2வது வசனம் வந்துட்டாங்க. 2வது வசனம் வந்த உடனே பழைய அனுபவத்தை அவன் சாரில் மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட இப்போ போட்டான்னு கேட்குறான் பாருங்கள். மோசையை முதல் தர கண்மலை பார்த்து அடினார், அடித்தார்.
ஆனால் என்னாகவும் 20 அதிகாரத்தில் கண்மலை பார்த்து பேசுப்பாருனாரு. டக்குனு அந்த பழைய அனுபவத்தை சார்ந்து ரெண்டு தடவை அடிச்சிட்டார் பாருங்க. இங்கே தாவீது தான் பழைய அனுபவத்தை சார்ல பாருங்க. அப்போ சொல்ல 13:36 தேவ சித்தப்படி ஊழியர் செய்கிறாம இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு ஜெயம் வந்தால் அந்த பழைய அனுபவத்தை போய் சார்ல பாருங்க. அப்பப்போ அவன் கேட்டு செய்கிறான் பாருங்க. கத்திர மேலே எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார் பாருங்க. நம்ம கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா, இது நான் செய்யட்டா வேண்டாமான்னு கேட்டால் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருப்பார் பாருங்க. தாவீதை பார்த்து பிரியமான தாவீதுன்னு சொல்லும் போது உங்களை என்னையும் பார்த்து அவர் எவ்வளோ அதிகமான சொல்லக்கூடியவராக இருக்கணும் இல்லையா? சரி, அடுத்ததாக 6 சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டான். இப்போ அடுத்தது அவனுக்கு ஒரு வாஞ்ச பாருங்க, கர்த்தர் உடன்படிக்க பெட்டி. இது எங்கே இருக்குது? 1 Samuel 7:2 20 அங்கே இருக்குது, அபிநாதா வீட்டில் இருக்குது. 1:13 சவுலுடைய நாட்களில் அதை தேடாமலே போயிட்டாங்க. தாவீது வந்து உக்காந்த உடனே சீயோன் எருசலேமை பிடிச்சான். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது பெட்டியை பற்றி கவலைப்பட்டான் பாருங்க. இப்போ ஏற்கனவே 1 Samuel 6:10 பெலிஸ்தர் தேசத்தில் அங்கேருந்து இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அனுப்புவாங்க. அனுப்பும் போது வண்டியில் அனுப்பிச்சிருவாங்க. இப்போ தாவீது ஜனங்கள்ட்ட சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும். அவங்க எல்லாம் ஒரு புது ரதத்தை செஞ்சுட்டாங்க பாருங்க. ஆனால் 1 Samuel 7:1 அந்த பெட்டியை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எலியேசரை தாங்க பரிசுத்தப்படுத்தினாங்க. இப்போ வண்டியில் யார் உட்காந்துட்டா? ஊசா ஏறி உட்காந்துக்கிட்டான். இந்த பெட்டியை கொண்டு வரும்போது தாங்க 139 சங்கீதத்தை பாடுறான். சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபகர், சர்வ வல்லவர். அதில் 139:23-24 சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்த ஆண்டவரே. அவருடைய சர்வ வல்லவர், சர்வ ஞானத்தை புகழ்கிறான். அவர் எங்கு வியாபித்திருக்கிறார்? அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லவர். என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே நீ பார்த்துருக்கிறீரே, என் கருவை உடைய கண்கள் கண்டதே, என் எலும்புகள்லாம் உருவேற்கப்படும் போது இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே, உங்களுடைய ஆலோசனையில் எத்தனை அருமையானவைகள், அவைகள் என்ன போனால் மணலை பார்க்கலாம் அதிகமாக இருக்குமே பாருங்க. தேவனை எந்த அளவுக்கு அறிய அறிய தன்னை எவ்வளோ தாழ்த்துறான் பாருங்க. அந்த பெட்டி எடுக்க போகும்போது 78 சங்கீதத்தை பாடுறான். அதுக்கு முன்னாடி 139 சங்கீதம். இப்போ பெட்டி வருது, வரும்போது ஒரு இடத்துல பெட்டி அசையுது, இந்த ஊசை போய் தொட்டுட்டான். 1:15:2 லேவியர் தவிர யாரும் அந்த பெட்டியை தொடக்கூடாது. ஆனால் ஊசா போய் அதை கை வச்சான், கர்த்தர் அடித்தார். 1:13:10 கர்த்தர் ஊசாவை அடித்தார். அவனுடைய துணிவு நிமித்தமாக அடித்தார், அவன் மரிச்சிட்டான். உடனே பாருங்கள், தாவீதுக்கு ஒரு நல்ல குணம், அந்த பெட்டியை கொண்டு போய் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் வச்சுட்டான். இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். அமைதியாக வச்சு லேவியர்லாம் கூப்பிட்டு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து இப்போ தவறை ஒத்துக்கிறான். 1:15:13 நாம் நியாயமானபடி கர்த்தரை தேடாமல் போனபடினாலே நமது மேலே அடிவில் பண்ணார் பாருங்க. எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன் 1:15:15 அதை தண்டில் வச்சு தோல் வச்சு தான் தூக்கிட்டு போகணும். இது நல்லா வேதாமத்தை நல்லா தன்னுடைய தவறை சரி செய்துக்கிட்டான் பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி உழுவும் போது நம்ம எதில் சரியில்லை அப்படின்னு வேதத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அதை என்ன பண்ண வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்ளணும் பாருங்கள். சரி செய்து கொள்ள அவன்கிட்ட தாவீது நல்ல குணம் பாருங்க. இப்போ தான் 68 சங்கீதம் பாடுறான். ஊசம் மறிச்சோன்னு 68 சங்கீதம் பாடுறான். இப்போ பெட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க, ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ 15:24, 97 3 சங்கீதத்தையும் பாடுறான் பாருங்கள். இப்போ கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு. அப்போ 6:14 ஏபோத்தை தரிச்சு நடனம் மாறுறான். ஆனால் அவன் மீகால் மேலேருந்து பார்க்குறான், பார்த்து என்ன பண்ணுறா? நகைக்கிறான். ஆனால் பாருங்கள், யாத்திரா 15:20 மோசேயினுடைய தமக்கு அக்கா மிரியமே 5:20 யாத்திராகமத்தில் நடனம் ஆடி பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆனால் மீகாலோ வேடிக்கை பார்த்து பார்த்தது மாத்திரம்ல, தாவீது இகழும் பொழுது அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார் பாருங்க. தாவீது நான் இன்னமும் நீசனாவன், தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துறான் பாருங்க. தாவீதுட்டு காணப்பட்ட காரியம் 3. 1 தாழ்மை நாவி, 2 சுத்திகரிப்பின் ஆவி, 3 கிருபையை சார்ந்து கொள்ளுகிற ஒரு ஆவி. அடுத்தபடியாக 2 Samuel 7:16 இப்போ வந்துட்டான், இவன் வீட்டில் இருக்கிறான். திரைக்குள்ளே தான் என்ன இருக்குது? கர்த்தருடைய பெட்டி. இப்போ அவன் கவலைப்படுறான், ஆண்டவரே நமக்கு ஒரு ஆலயம் கட்டணும் வாஞ்சிக்கிறான். இப்போ தான் 132 சங்கீதத்தை பாடுறாரு. நல்ல கவனிங்க, எந்த ராஜா கூட யாருமே ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கல. தாவீது ஒரே ஒருத்த மட்டும்தாங்க அவன் வாஞ்சித்தது. சரி, இப்போ நாத்தான் பாருங்கள், 3 டக்குன்னு ஒரு இருதில் கூட செய்ய பண்ணிட்டார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி நாத்தான்கிட்டே பேசுகிறாரு பாருங்கள். இன்றைக்கி கூட நம்ம பேசும்பொழுது நம்ம டக்குன்னு பேசிடுறோம் பாருங்கள். நாத்தான் என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஜெபம் பண்ணுப்பா, நானும் ஆண்டவரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நாத்தான் திருத்த டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு? சரி, நீ செய்ய இஷ்டத்துப்படி செய்யிட்டார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி அதே நாத்தான்ட்ட குறித்து பேசினார், தாவீது கட்ட வேணாம் சாலமோன் கட்டுவான்னு சொல்லிட்டார் பாருங்கள். அப்போ நம்மளும் சில நேரம் ஊழியக்காரங்க ஆலோசனை சொல்லும்போது கொஞ்சம் ஞானமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும்.
ஒரு தேவ சமூகத்தில் வைப்போம், ஒரு பத்து நாள் பொறுத்து இருப்போம்னு சொன்னால் எவ்வளோ நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கும். சரி, இப்போ தாவீதுக்கு அடுத்தபடியாக அப்படியே நாத்தான் திருக்க சொல்லிட்டாரு, நீ கட்ட வேணாம், நீ ரத்தத்தை சிந்திட்ட, நீ அதை தான் அவன் சொல்கிற ஒன்று நாளும் 28:3 நீ யுத்த மனுஷன். சரி, இந்த பின்னாடி இந்த யுத்த மனுஷனை கொஞ்சம் விளக்குறேன். சரி, இப்போ அவன் நாத்தான் மூலிமா சொல்லியாச்சு, 2 Samuel 7:11 நீ அவருக்கு வீடு கட்டவனாப்பா, அவரும் உனக்கு ஒரு வீடு கட்டுவார், ஒரு விளக்கு என்றென்றைக்கு இருக்கும், உன் சந்ததியில் இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கு வரும் அப்படின்னு இதை சொல்லிட்டார். இப்போ 2 Samuel 7:15 சொன்னார் தேவனாகிய கர்த்தர், சவுளினிடத்திலிருந்து கிருபையை விளக்கினது போல தாவீதே என் கிருபையை உங்ககிட்ட விளக்க மாட்டேன்ட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், சவுளு கீழ்படியில் அவன்கிட்ட இந்த கிருபையை எடுத்துட்டார். பாருங்கள், கிருபை இழந்தவனுடைய முடிவு மறிச்சா கூட சாவுன்னு நினச்சா கூட சாவல்ல பாருங்கள், ஆனால் தாவீதுகிட்ட அந்த கிருபையை விளக்கலை. பாருங்கள், உடனே ஆலயத்துக்குள்ளே ஓடுறான். பாருங்கள், 2 Samuel 7:18 அவன் சொல்கிறான், நல்ல நான் ஏமாத்திரம். அங்கே 1 Samuel 18 சாமுவேல் சொல்லுவார், சவுளு நீ இருப்பான், தாவீதே என் மகளை உனக்கு தரேன் பாரு. அப்போ 18:18 தாவீது சவுளை பார்த்து சொல்லுவாப்புல, ராஜாவே, ராஜாவுடைய மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம். அப்போ என்ன தெரியுமா வயசு? 17. இப்போ என்ன தெரியுமா? இப்போ 3வது அபிஷேகம் பண்ணிட்டு 7 ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே, நான் எம்மாத்திரம் ராஜா அப்படின்னு அருமையாக சொல்கிறான். பாருங்கள், இப்போ சுமார் ஒரு 40 இருக்கும். பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, மறிக்கும் போது அவன் சொல்கிறான், 1 Samuel 29:14 ஆண்டவரே இந்த பொருளெல்லாம் ஆலயம் கட்டுறதுக்கு வச்சிருக்கிறனே, இதெல்லாம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரை கொடுக்கறதுக்கு, நான் எம்மாத்திரம், என் ஜனங்க எம்மாத்திரம், எவ்வளோ ஒரு தாழ்மை. பாருங்கள், நான் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நல்ல அறிவு இருந்தது. பாருங்கள், இந்த நேரத்தில் தான் 3 பாடுறான், 2வது 116வது 110வது இது மூணுமே மெசியாவின் உயிர்த்தெழுதலின் சங்கீதம். அது மாத்திரம் இல்லை, 7:29 ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எவ்வளவு நல்ல ஒரு அருமையானது. பாருங்கள், அடுத்தபடியாக 8வது இப்போ பாருங்கள், 8வது 1வது பெலிசரில் கீழ்ப்படுத்துகிறான், 2வது மோவாபியர்களை கீழ்ப்படுத்துகிறான், 11வது அமிலேக்கியர், மோவாபியர், அம்மோனியர், சீரியர், பெலிசியர் எல்லா ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறான், 8வது 14வது ஏதோ மீற கீழ்ப்படுத்துகிறான். பாருங்கள், தாவீதுடைய வெற்றிகள் பாருங்கள், 3 பாடுறான், 9, 60, 108 3 இந்த 8வது தான் பாடுறான். பாருங்கள், எவ்வளவு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துகிறான். பாருங்கள், 8:11 அமிலேக்கியர்களை கீழ்ப்படுத்திட்டான். பாருங்கள், 1 Samuel 30:17 அமிலேக்கியர்களை முறியடித்தான், 2 Samuel 8:11 அமிலேக்கியர்களை கீழ்ப்படுத்திட்டான். பாருங்கள், அடுத்தபடியாக 9வது இது ஒரு நல்ல அதிகாரம். பாருங்கள், இப்போ தாவீது நினச்சி பார்க்குறான், சவுலனுடைய வீட்டார் யாராவது என்னால் தயவுபெற தக்கவர்கள் உண்டோன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு ராஜா வேறு கோத்திரம் வந்துட்டான்னா எல்லாத்தையும் கொண்டுபிடுவான். 2 Samuel 5:3 தாவீதா ராஜாவை உட்காந்த உடனே எல்லாம் அந்த சவுனனுடைய பிள்ளைகளை யாரையும் கொலை செய்யலை. பாருங்கள், அதுக்கு பதிலாக அவன் கேட்குறான், என்னால் தய பெறத்தக்கவர்கள் ஒரு உண்டா யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லிட்டான், யோனத்தான் மகன் 2 முடமாக இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ட்டாங்க. சரி, யாருக்கிட்டடா இருக்கான்னு பார்த்தா சீபா அப்படிங்கிற ஒருத்தன்ட்டா இருக்கிறான். இப்போ நேராக கூப்பிட்டு வர சொன்னாங்க, அவன் நேராக பயந்துக்கிட்டே வர்றான், வந்து அப்படியே தாவீது முன்னாடி உழுவுறான், முகம் குப்புற உழுவுறான். யான் தெரியுமா? பயம். இவன் சவுளனுடைய பேரை தாவீது, யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், என்ன செஞ்சுருவாரோ. அது மாத்திரம் இல்லை, 2 காலும் மோடமாக இருக்குமா, ராஜாவுக்கிட்டே நிற்கக்கூடாது. ஆனால் அவன் வந்து பயத்தில் நிற்கிறான். அப்போ அவனை பார்த்து 7வது சொல்கிறாரு, நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிப்பாய். பாருங்கள், நல்லா கவனிங்க, 1 Samuel 20:1 சவுளு ஒரு பந்தி கொடுத்தார் அமாவாசை அன்னைக்கு, ஆனால் தாவீது அந்த பந்தியில் பங்கெடுக்கலை. பாருங்கள், நைஸாக யோனத்தான்ட்ட சொல்லிட்டு பலி செலுத்துகிற மாதிரி அங்கே போய் கல்லறையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார். அவருக்கு எடுக்க விருப்பம் இல்லை. பாருங்கள், அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகளெல்லாம் துரத்தியிருந்தான், ஆனால் தான் இருதயத்தை விட்டு துரத்தலை. பாருங்கள், பந்தியில் உக்காந்தான், பந்தி கொடுக்குறான், ஆனால் அவன் இருதயத்தில் இதில் என்ன வெறி? கொலவெறி. தாவீதை எப்படியாவது கொலை பண்ணணும்னு கொலவெறியோடு கூட பந்தி கொடுத்தான் சவுலு. அந்த பந்தியில் தாவீது பங்கெடுக்கலை. ஆனால் 2 Samuel 9 தாவீதும் ஒரு பந்தி கொடுத்து, 2 காலும் மொடமாக இருக்கிற மேவி போசத்தை நித்தமும் என் பந்தியில் அப்போ புசிப்பா என்று அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக, வேத சத்தியத்தின் பிரகாரம் நடக்க முடியாத ஆவிக்குரிய மொடவர்களாக இருந்த நம்மையும், எபேசியர் 2:1 அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து கிடந்தவர்களாக நம்மையும்,
ஒன்று குறைந்தர் 11:23-32 அவருடைய மரணத்தையும் வருகையை நினைவு கூறத்தக்கத்தாக கர்த்தருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளமாக நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பந்தி யோவான் அங்கே 13 கொடுக்குறார். யூதாசை அபாத்திரமாக எடுத்துக்கொண்டான் பாருங்க, எடுத்துக்கொண்டபடினால அவன் சாத்தா அவனுக்குள்ளே புகுந்துட்டான் பாருங்க. இப்போ தாவீது கொடுக்குற பந்தி எப்பேற்பட்ட பந்தி பாருங்க. அதே பாருங்க, யோனத்தான் மகன் மேய்போசத் தான் இருந்தான் ஒழிஞ்சு, சவுலுக்கும் ரிஸ்வாலுங்கிற மறுமனையாட்டிக்கும் பிறந்த இன்னொரு மேய்போசத் இருந்தான். மாமிசத்தின்படி பிறந்த அந்த மேய்போசத்து இந்த பந்தியில் வரல, ஆவிக்குரிய நண்பனாகிய யோனத்தானுடைய மகனாகிய மேய்போசத்தை வந்தான் பாருங்க. எந்த மாமிச கிரியைகளும் நம்ம பந்தியில் பங்கெடுக்க கூடாது பாருங்க. தாவீது எவ்வளவு ஞானம் அந்த காரியத்தை செய்கிறான் பாருங்க. நித்தமே என் கூட என்ன பண்ணுவேன் புசிப்பாய், உடனே சீபாவை கூப்பிட்டான், சீபாவை கூப்பிட்டு சவுளுக்கு நடத்த பூரா கொடுப்பா, எல்லாத்தையும் விளைச்சல் பண்ணி அவனுக்கு சாப்பாடு பூரா எல்லாம் கவனிக்கிற எல்லாம் கொடுத்தாவன்னுட்டான் பாருங்க. அடுத்தபடியாக 10 இது ரொம்ப முக்கியமான அதிகாரம், அம்மோன் புத்திரர். இந்த அம்மோன் புத்திரன்னா அது என்ன ஆவியில் கொஞ்சம் விளங்கிக்கணும். அது அவன் 19:38 இளைய மகள், லோத்துடைய இளைய மகள் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து பிரவேசித்தபடினாலே தாறுமாறான உறவு, ஒரு வேசித்தன ஆவியினால் பிறந்தவங்க தான் மூத்தவளுக்கு அம்மோனியர், மோவாபியர் இளையவளுக்கு அம்மோனியர். பிற்காலத்தில் இந்த மோவாபியர் அம்மோனியர் தாங்க கொடிய விரோதிகள். இப்போ 10 தாவீது அலைஞ்ச காலத்தில் அந்த ராஜா நாகாசு நிறைய உதவி பண்ணியிருக்கார். இப்போ தாவீது ராஜா உட்கார்ந்த உடனே நம்ம ஏதாவது உதவி செய்யலாம், மேலும் அந்த ராஜா மரிச்சிட்டார், அவருடைய மகன் ஆணுன்னு தான் இப்போ என்ன இருக்கார், ராஜாவாக இருக்கிறான். அதனால் ஒரு கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டு சொல்லி தாவீது ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நன்றியுள்ள இருதயத்தில் அனுப்பிச்சார். அது அவங்க பிரபுக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேவு பக்கம் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஒரு பக்கத்து தாடியும் ஒரு பக்கம் வஸ்திரத்தை கிழிச்சு அனுப்பிச்சி விட்டான். இப்போ நேராக அவங்க எங்கே வரல, எருசலேம் அல்ல, எப்புறம் எரிகோலே இருந்துக்கிட்டாங்க. ராஜா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, ராஜா சொன்னார் எல்லாம் தாடி வர வரலையும் எரிகோல் இருந்துட்டு தான் என் மூஞ்சியில் முழிக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இந்த மோவாபியர் அம்மோனியர் மேலே சீரியருக்கு கூலி கொடுத்து வந்துட்டாங்க பாருங்கள். யோசுவா 8:2 ஆயுப்பட்டினத்துக்கு 2 வைக்க சொன்னார் யோசுவாகிட்ட. அதே போல் இந்த அம்மோன் புத்திரரும் சீரியரும் பதிவிட வச்சுருந்தாங்க. இதை யோவாபு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டு தான் தம்பி இளைய தளபதி யார் அவன் அபிசாய் கூப்பிட்டு ரெண்டாக பிரித்து, யோவாபு நான் சீரியரோட உத்தம் பண்ணுறேன், அபிசாயே நீ அம்மோனியரோட யுத்தம் பண்ணு. 12:12 நாம் தேவனுடைய பட்டணங்களுக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இப்போ சொன்னால் உனக்கு உதவி வேணும்னா எனக்கு கை காட்ட நான் வந்துடுறேன், எனக்கு உதவி வேணும் நான் கொஞ்சம் வரேன் நீ வந்துடு. ரெண்டு பேரும் அரிச்சு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. சீரியருக்கு போயிட்டான், அம்மோனியர் தாவீது பொண்ணு நேராக சீரிய தேசத்துக்கு போய் அவங்களை அடித்து எல்லாத்தையும் கப்ப கட்ட வச்சிட்டான். இப்போ தான் சங்கீத 20 பாடுறான், அவர்களோ குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கிறான் பாருங்க. அடுத்தபடியாக 11 மறுபடியும் மறு வருஷத்தில் யுத்த காலம், அப்போ யுத்தத்துக்குன்னு ஒரு காலம் இருந்தது. தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்து விட்டார். யோசுவா 8:9 யோசுவா யுத்தத்துக்கு முன்னாடி ஜனங்கள் மத்தியில் தங்கினார். 10 யுத்தத்தை நடத்தினார் யோசுவா. தாவீது அங்கே இருந்து யுத்தத்தை நடத்த வேண்டிய தாவீது தன்னுடைய வீட்டிலேயே இருந்து விட்டார். இருந்தது மாத்திரம் நல்ல, சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொன்னவர் சாயந்தரத்தில் கொஞ்சம் மொட்டை மாடியில் உலாவி கொண்டு இருந்தார். உன் பெண் குளிக்கிறதை பார்த்து விட்டார், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்துட்டார். 2 பார்த்துட்டார், அதை ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னார், கொண்டு வந்துட்டார். ஒரு ராஜா நாட்டுக்கு அதிகாரம், ஒரு குடும்பத்துக்கு அதிகாரி அல்ல. ஒரு கணவன் அங்கே இல்லை, கணவன் யுத்தத்தில் இருக்கிறான், மனைவி மாத்திரம்தான் இருக்கிறான். இவன் எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணிட்டார் பாருங்கள், அந்த மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்லு தவறு பாருங்கள். இன்றைக்கி கூட புருஷன் இல்லாத நேரத்தில் மனைவி இருக்கும்போது நம்ம ஊழியத்துக்கு போகிறதோ சுவிசுவரத்துக்கு போகிறதோ தவறு. 2 அப்படி வருகிறவங்களை அந்த மனைவி ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு தவறு பாருங்கள். இப்போ எவ்வளோ அந்த அதிகாரம், 4 அதிகாரங்கள் உண்டு. இப்போ அதிகாரம் எவ்வளோ தவறுதலாகுது பாருங்கள். இப்போ முதல் பார்வை பார்த்தான் அது ஒரு தப்பு இல்லை, பட் 2 பார்வை பார்த்து அதை விசாரிக்கிறான் பாருங்கள். விசாரித்த உடனே அவளை கூட்டிகிட்டு வந்து தவறு செய்து விடுகிறான் பாருங்கள். அடுத்தபடியாக ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ இதை மறைக்கணுமே, அதனால் உரியா பையன் யுத்தத்தில் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னார். அவன் யுத்தத்துலேருந்து வந்தான், அவன் வீட்டுக்கு போனான்னா அங்கேயே படுத்துட்டான், அரண்மனையிலே படுத்துட்டான். எல்லாம் சொல்லிட்டாங்க,
கேட்டார் ஏண்டா போலன்னாரு. அவன் சொல்கிறான், தேவனுடைய பெட்டியும் இஸ்ரவேலும் என் ஆண்டவனாகிய யோவாப யுத்தத்தில் இருக்கும்போது என் மனைவிக்கிட்ட போய் நான் சந்தோஷமாக இருப்பேனோ, ஒரு அர்ப்பணிப்பின் ஆவி பாருங்க. சரி, தாவீது சொன்னால் அடுத்த நாள் போகலான்னார். அடுத்த நாள் அவனுக்கு நல்ல திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து வெறிக்க பண்ணி போனான்னா அப்பயும் படுத்துக்கிட்டான் பாருங்க. ஓசியா 4:11, வேசித்தனமும் திராட்சை ரசமும் இருதயத்தை மயக்கும். இங்கே மதுபானத்தை குடித்த உரியாவை மயக்கில் வேசித்தன ஆவி தாவீதனுடைய சரீரத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தை மயக்கிருச்சு பாருங்க. அப்பயும் என்ன சொல்கிறான், நான் போய் இருக்க மாட்டேன், யுத்தம் நடக்குது, இங்கே இவ்வளோ நடக்குது, நான் ஒரு காலம் என் மனைவியோட போய் சந்தோஷமாக இருப்பான்னு இருக்கான் பாருங்க. அவருடைய உத்தம குணத்தை பார்த்தீங்களா, அவர் ஏத்தி எங்க காம் சந்ததி. அது என் 10:15 கானான் சந்ததி தான் கேத்து. அந்த கேத்து தான் ஏத்தியர், அந்த ஏத்தியனாகி தான் உரியா. இவன் யூத மார்க்கத்தில் விருப்பமாக இருந்து யூத மார்க்கத்தில் சேர்ந்து ஒரு பச்சை வேலை விவாகம் பண்ணான் பாருங்க. இப்போ அடுத்தபடியாக ஒரு நிருபத்தை எழுதி உரியாவை கொலை செய்கிறதுக்கு எழுதி அவங்க கையிலே கடத்து விடுறாரு பாருங்கள். அவனும் அதை படிக்காமல் திருப்பி விரித்து பார்க்காமல் கொண்டு போய் கொடுக்குறான் பாருங்கள். யோவாப்போ அதுக்கு உடந்து இறந்துட்டான் பாருங்கள். நல்ல மும்முரமாக நடக்கிற இடத்துல நடிச்சு நீ பின்வாங்கிடு, அப்படியே செஞ்சான், இப்போ மறிச்சிட்டான், இப்போ செய்தியை கொடுக்குறான். அப்போ ராஜா ஏண்டா அலங்கத்து பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் போய் செஞ்சிங்கன்னா உடனே உரியா செத்தான்னு சொல்லுங்கட்டான் பாருங்க. இப்போ உடனே தாவீது உரியா யோவாப்ட்ட சொன்னார், நீ கவலைப்படாதப்பா 25 பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை இன்னொருவனையும் வச்சுக்கு, அது என்ன பண்ண தாக்கும் அப்படின்ட்டான். அதே எந்த பட்டயத்தில் செஞ்சானோ அதான் 4:12 உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாதிருக்கும். சுமார் 25 மறிக்கிற வரலையும் அவனுக்கு பட்டயம் கொலை, இவன் கொலை, அவன் கொலை, இதே இருந்துச்சு பாரு. 2:11 லோத்து மலைக்கு ஓடி போயிருந்தானா, இந்த அவமானம் வந்திருக்காது பாருங்கள். தாவீது கூட யுத்தத்துக்கு போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது பாருங்கள். நம்ம கூட சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு உபவாச கூட்டங்க மற்ற ஊழியர்களுக்கு நம்மளும் போகாமல் வீட்டில் இருந்துக்கணும்னு வச்சுக்கிங்களேன், அது கர்த்தருக்கு பிரியமில்லை. சரி, இப்போ அடுத்தபடியாக 2:11:26 பத்சேபாவை ஒரு அளவு கொண்டாடுறாங்க. அது முடிஞ்ச உடனே 27 சேர்த்துக்கிறார். இப்போ மறுபடியும் அவன் என்ன, அவன் என்ன கர்ப்பமாகி இப்போ என்ன பண்ணுறா, ஒரு குழந்தைய, அவருக்கு குழந்தை வந்துருச்சு. இப்போ சுமார் 1 பாவத்தை வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், யாரும் ஒன்றும் கேட்கல. அவளை வீட்டோட அவளும் கர்ப்பமாக இவளும் சேர்த்துக்கிட்டான். இப்போ 2:12 கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். 1 பிறகு சுமார் இவர் ஒரு கதையை சொல்லி உடனே தாவீது என்ன சொன்னார், அந்த இரக்கமற்ற செயல் செய்தவனுக்கு நாளத்தனையாக திருப்பி கொடுக்கணும்னா இருப்பாருங்க. டக்குன்னு நாத்தான், ராஜா நீ தான் அந்த மனுஷன் அப்படின்ட்டார். நீ தான் அந்த ராஜான்னு சொல்ல. 1:16:18 தாவீது யுத்த வீரனாக இருந்தால் இங்கே யுத்த மனுஷனாயிட்டான். யாக்கோபு 4:1 உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சையினாலே, இந்த அவயவத்துக்குள்ளே ஒரு சண்டை, ஆவிக்கு மாம்சத்துக்கு சண்டை நடக்குது. ஒரு பெண்ணை குளிக்கிறத பார்த்துட்டான், மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான், யுத்த மனுஷன் ஆகிட்டான் பாருங்க. ஆனால் என்னாகவும் 27:18 யோசுவா ஒரு யுத்த புருஷன், அவன் யுத்த மனுஷன் இல்லை யுத்த புருஷன். எபேசியர் 4:11 இயேசு கிறிஸ்து பூரண புருஷர். தாவீது எந்த காரியத்தை செஞ்சுட்டா இருப்பாரு. இவன் சொன்ன உடனே இந்த பனிஷ்மெண்டெல்லாம் சொன்ன உடனே உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும், நீ ஒளிப்பிடத்தில் செஞ்ச, ஆனால் உனக்குள்ளதை எடுத்து சூரிய வெளிச்சத்தில் எல்லாருக்கும் முன்பாக செய்வான்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே 12:13 நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்போ தாங்க சங்கீதம் 32:38-51:103 பாடுறான். இந்த 32 நான் பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. 51 நான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன், பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயோ, சுத்த ஆவி எனக்கு தாரோ, நிலவரமான ஆவி என்னை புதுப்பியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். தாவீதுகிட்ட நல்ல 2 குணம், நல்ல ஒரு சுத்திகரிக்கிற ஆவி, தவறை ஒத்துக்கிறான் பாருங்கள். 1:22 அவியத்தார்கிட்ட, உன் தகப்பன் வீட்டாருக்கெல்லாம் நான் தான்பா காரணம். 2:12:13 நான் தானே பாவம் செஞ்சேன், நான் தேவனுக்கு விரோதமாக தான் பாவத்தை ஒத்துக்கிறான் பாருங்கள். 2:24:17 நான் தானே பாவம் செய்தேன்,
நல்லா பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஹார்ட், ஒரு மனம் திரும்புகிற, ஒரு சுத்திகரிக்கிற ஒரு இருதயம், சுத்திகரிக்கிற ஒரு ஆவி இருந்துச்சு பாருங்கள். ஒருவேளை நமக்கு இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு நம்ம குறைய சொல்லும் பொழுது, நம்ம கடினப்படுத்தாதபடி, சபையை மாற்றிக்கொள்ளாதபடி, அதுக்கு நல்லா ஒத்துக்கொடுத்து, தாவிதை போல நல்லா ஒப்புரவாகி, தேவனோட ஒப்புரவாகி, அந்த போதகரோட ஒப்புரவாகி, அந்த போதகருக்கு அடங்கியிருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். சரி, இப்போ முடிஞ்சிருது. இப்போ சொல்லிட்டாரு நாத்தான் தீர்க்கதரிசி, சத்துருக்கள் தூஷிக்கிறதுக்கு இந்த குழந்தை இடம் கொடுக்குறப்ப இந்த குழந்தை நிச்சயமாக மறிக்கின்றார். ஆனால் அதுக்கப்புறம் இவன் தாவிதை என்ன பண்ணார், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி என்னாச்சு, சங்கீதம் 6 பாடுறாரு, குழந்தை என்னாச்சு, செத்து போச்சு. இப்போ 24 மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பச்சை பாலோட பிரவேசிக்கிறாரு. இப்போ ஒரு குமாரனை பெறுகிறான். 25 அவனுக்கு எதீதியான ஒரு பேர் வைக்கிறார், சாலமோன். சாலமோன் என்றால் 1:29 சமாதான புருஷன், தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். சரி, இந்த 12:21 அங்கே என்ன நடக்குதுன்னாக்க, 26:31 இப்போ ரப்பா பட்டணத்தில் முற்றுகை போட்டு யுத்தம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பிடிச்சிட்டாங்க. அந்த 12:28 யோவாப் ஒரு அருமையாக ஒரு சொல்லுவார், ராஜாவே இந்த பட்டணத்தை நிறுக்கிட்டேன், இந்த கிரீடத்தை நான் எடுத்தனா எனக்கு பேர் வழங்கும், நீங்கள் வாங்க அந்த கிரீடத்தை எடுத்து உங்கள் தலையில் வச்சுங்க, உங்களுக்கு தான் அது பேர் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறார், இங்கேருந்து நேராக போய் தாவீது போய் அந்த கிரீடத்தை எடுத்து, ரப்பா ராஜாவினுடைய கிரீடம் எங்கே வந்துருச்சு, தாவீதனுடைய வாழ்க்கைக்கு தலைக்கு வந்துருச்சு. நல்லா கவனிக்கும், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கு. இந்த அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கிடைத்தது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு அந்த அம்மோன் தேசத்தினுடைய தலைநகரமாகிய ரப்பா பட்டணத்தில் இருக்க ராஜாவுடைய ரப்பா கிரீடம் தலைக்கு வந்துச்சுங்க. ஆனால் இந்த அம்மோன் புத்திரருடைய வேசித்தனத்தின் ஆவி தாவீதினுடைய சரீரத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது அதில் ஜெயம் இல்லைப்பா. வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உன் ஜீவியத்தில் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். வாழ்க்கையில் வெற்றிங்க, ஜீவியத்தில் தோல்விங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஊழியை செய்யலாம், பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு எங்கே வேணாலும் செய்யலாம், எத்தனை கலை சம்பவிக்கலாம், ஆனால் நம்ம ஜீவியம் அதை விட மிக முக்கியம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். 1 Thessalonians 4:3 பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே உங்கள் நல் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். தாவீதனுடைய வாழ்க்கையில் ரப்பா கிரீடம், விலைமதிக்க முடியாத ஒரு கிரீடம், அழிஞ்சு போகிற கிரீடம், அழிவில்லாத கிரீடம் பாருங்க, ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம். ஆகையால் நம்மளுடைய ஊழியத்தை காட்டிலும் நம்ம ஜீவியம் மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த தாவீதனுடைய சரீரத்தில் வேசித்தனாவி கிரியை செஞ்சு இடம் கொடுத்துட்டாரு. இப்போ 2 Samuel 13 இந்த அயினோவாம்னு ஒரு மனைவி உண்டு தாவீதுக்கு, அதுக்கு பிறந்து வந்தால் 2 Samuel 3:2 அம்னோன். இந்த அம்னோனுக்குள்ள அந்த ஆவி கிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ அம்னோனுக்கு ஒரு தங்கை உண்டு, தாமார் என்ற ஒரு தங்கை உண்டு. இப்போ தாவீதனுடைய தம்பி பையன் ஒருவேளை அண்ணன் பையனாக இருக்கலாம், யோனதாப்னு ஒருத்தன் இருந்தான். இவன் ஒரு துர் ஆலோசனை கொடுக்க போய் இந்த அம்னோன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய தங்கச்சி தாமாரியே கற்பழிச்சிட்டான் பாருங்க. அந்த 13:15 அவன் விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம், வெறுத்த வெறுப்பு அதிகம். இந்த நாட்களிலே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பார்த்திங்க, நிலைமையை பார்த்தீங்களா, அவங்க முடித்தாங்க, முடித்ததுக்கப்புறம் அவளை விட்டு வெளியே விட்டு கதை தாப்பா போட்டான் பாருங்க, தள்ளிட்டான் பாருங்க. எவ்வளோ ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு. ரெபேக்காள் Genesis 24:16 மகாரூபவதியாக இருந்தாலும் புருஷனை அறியாதவளாக இருந்தாள். Proverbs 3:16 அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த தாமாருடைய அண்ணன் அப்சலன், இவன் யாருக்கு பிறந்தான் தெரியுங்களா, கேசூரில், அதே 27:8 கேசூர் அந்த ராணியை கல்யாணம் பண்ண பாருங்க, அதுக்கு பிறந்தான் அந்த அப்சலேம், அவனுடைய தங்கச்சி தான் தாமார். பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள், அவன் மனசில் ஒரு புள்ளி வச்சுட்டான், இப்போ 2 மனசுலேயே வச்சுருந்தான். இப்போ அவன் என்ன பண்ணான், 2 கழிச்சு அந்த ஆடுகளுக்கெல்லாம் முடி கத்திரிக்கும் பொழுது ஓ விருந்து வைப்ப எல்லாம் வைக்கிறது உண்டு. இப்போ அப்பா கூப்பிடும்போது வல்லேன்ட்டார்,
உடனே அண்ணன் அனுப்புங்க அம்னோன் அனுப்புங்கண்ணா. உடனே அம்னோன் என்ன பண்ணா வந்தா. அதுக்குள்ளே அப்சலம் சொல்லி வச்சுட்டான், நல்லா திராட்சை ரசம் குடித்து வெறிச்சிருக்கிற பொழுதே மதுபானா அவனை காலி பண்ணியிருக்கனாங்க. அதே போல் அடித்து அம்னோனை காலி பண்ணிட்டாங்க பாருங்கள். இவன் அந்த வேசியத்தனாவை இடம் கொடுத்தது போல் அம்னோனுக்கு இடம் கொடுத்து அவன் உரியாவை கொண்டா. ஆனால் இங்கே தான் மகன் மூத்த மகனே கொல்லப்பட்டான் பாருங்கள். அங்கே வெளியில் கொலை, அங்கே உள்ள கொலை. இவன் செஞ்சுட்டு எங்கே ஓட்டிட்டான் பாருங்க, சீரிய தேசத்துக்கு ஓடி போயிட்டான் பாருங்க. ஏன் அங்கேருந்து அங்கே போய் பிடிக்க முடியாது பாருங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 3 வருடம் ஆகிடுச்சு, அப்படியே இருக்குது. 2 சாமுவேல் 14 அதிகாரத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஊருக்கு பாருங்கள், தெக்கோவா, அங்கே உள்ள ஒரு புத்தி உள்ள சிறிய யோபு கூட்டிகிட்டு வந்தான். ராஜாவிட்ட அனுப்புகிறான், நல்ல பிளான் பண்ணி இப்படி இப்படி இப்படிலாம் பேசுவான்னு சொல்லி அனுப்பிச்சு இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணால் சமாதானப்படுத்திட்டான் பாருங்கள். யோபுட்ட சில நல்ல குணம்லாம் இருந்துச்சு. சரி, இப்போ அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். ஆனால் 2 வருஷம் தாவீது அவங்க அப்பா கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருந்துட்டார். இப்போ அவன் என்ன பண்ணான், யோவை கூப்பிட்டான். 2 சாமுவேல் 14:29 வசனத்தில் கூப்பிட்டான், ராவோ வரமாட்டேன்ட்டான். 2வது கூப்பிட்டவன் 2வது வரமாட்டேன்ட்டான். உடனே என்ன பண்ணா, இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு என் நிலத்துக்கு பக்கத்தில் யோவா நிலம் இருக்கு, அதில் என்ன பண்ணுங்கடா வார்கோதம் இருக்குது, கொளுத்திருக்கடான்ட்டான். அவங்க என்ன பண்ணிட்டா, கொளுத்திட்டாங்க. இப்போ யோவா வந்து கேட்டான், ஏன்டா கொளுத்துனேன்னு கேட்டான். அப்போ சொன்னால், நான் ஏன் கூப்பிட்டான், நீ வரல, நான் பேசாமல் என் தாத்தா ஊரில் எழுந்திருப்பேன்ல, ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் ரா எங்கள் அப்பா பாரு என்னை பார்த்து நான் பேசவே இல்லை பாருண்ணா. இப்போ ஒன்று ரெண்டு பேரையும் கூட்டி கொண்டு போகிறான், சமாதானப்படுத்துகிறான். தாவீது அப்சலமை முத்தமிட்டான். தாவீது பாருங்கள், தான் அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் ஏற்றுக்கொள்கிறான் பாருங்கள், அன்பு செலுத்துகிறான் பாருங்கள், ஒரு சுபாவ அன்பு இருக்குது பாருங்கள். அடுத்தது 15:18 வரலையும் அப்சலோமனுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒளிமுக வாசல் இருந்துக்கிட்டு ராஜாவிட்ட வர்றவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குவான். இங்கே தாவீது அப்சலமுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான், இது நல்ல ஒரு பரிசுத்தமான முத்தம். ஆனால் இவன் மற்றவங்களுக்கு கொடுத்தது ஒரு கபட்டுத்தனமான முத்தம், யூதாஸ் கொடுத்த முத்தம் போல் கொடுத்து அவர்களெல்லாம் கவர்ந்துக்கிட்டான். இப்போ போய் சொல்கிறான் பாருங்கள், எப்பா நான் கேசூரில் இருந்தப்போ நான் பொருத்தனை பண்ணிக்கிட்டேன் ஆண்டவருக்கு, இங்கே சமாதானம் வந்தால் நான் போய் பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு எப்ரோனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கேருந்து எக்கால ஊதி அப்சலம் ராஜா வாழ்கன்னு சொல்ல வச்சிட்டான். இது தாவீது கேள்விப்பட்டு எல்லாம் புறப்பட்டு ஊழியக்காரங்களாம் வாங்கப்பா எல்லாம் போகலாம்ப்பா இது மாதிரி ஆயிடுச்சு பண்ண சொன்னோன்னே 15:15 இந்த ஊழியக்காரங்களாம் சொல்லுவோம், எங்கள் ஆண்டவன் சொல்லுகிறத எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க, கட்டளையிட்ட காரியத்தை கடைபிடிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மற்ற 28:19-20 வசனத்தில் நீங்கள் உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்து. தாவீதினுடைய ஊழியக்காரனே எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும்போது ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளை நிறைவேற்றி நம்ம எப்படி இருக்கணும். இப்போ உடனே அவர் போகிறார், அப்படியே செருப்பு கூட போடாமல் போகிறார். போகும்போது அங்கே பாருங்கள், கித்தியனாகிய ஈத்தாய் வரான், அவன் ஒரு புறஜாதி, அவன் காற்று போட்டுறது சேர்ந்தவன், அவன் ஒரு 600 பேரோட வந்தான். இப்போ ராஜா சொன்னார், எப்பா நீ நேத்தான் பிரயாணத்துலேருந்து வந்த, நீ வீட்டுக்கு போயிருப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா அரண் பண்ணலனாரு. அப்போ இந்த ஈத்தாய் சொல்லுவான், ஒரு புறஜாதி, அவன் சொல்லுவான் 15:21 வசனத்தில், நான் செத்தாலும் பிழைச்சாலும் என் ஆண்டவன் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பேங்கிறான் பாருங்க. அவன் தாவீதினுடைய சமூகத்தை தேடும்போது இன்றைக்கி நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தை நாடுகிறவளாக இருக்கணும் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வர்றாங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வர்றாங்க, அபியத்தாரும் சாதகம். இப்போ 15:25 தாவீது சொல்லுவார், பெட்டியை கொண்டு போங்கப்பா, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிதுன்னா நான் மறுபடியும் எருசலேம் வந்து கர்த்தரை பணிந்து கொண்டு வைக்கிறான் பாருங்கள். அந்த கிருபையை, கிருபை 3வது அவனுக்கு நல்ல ஒரு வாஞ்ச, கிருபையை கேட்டு 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 பெற்றுக்கொண்டான் பாருங்கள். இப்போ அடுத்ததாக அப்படியாக அவங்கள அனுப்பிச்சிட்டார். போன உடனே இப்போ 30வது ஒளிவு முக வாசலில் ஏறுறார், அந்த ஒளிவு மலையில் ஏறி. இப்போ தான் 3:22, 14:53 பாடுறார். இந்த இப்போ 1 சாமுவேல் 15 ஒன்றிலிருந்து இந்த 29 சங்கீதம் 62, 41, 63, 64 சங்கீதம் பாடுறார். இப்போ நேராக பாருங்கள், அங்கே போன உடனே 31வது இது போல் அகிதா போயில் உன் பையன் பக்கம் சேர்ந்துட்டான் நியூஸ் வந்துருச்சு. உடனே ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே ஐதாபின் ஆலோசனையை அபத்தமாக்குவீராக. 32வது கர்த்தரை பணிந்து கொள்கிறான், ஊசாய் வந்து நிற்கிறான். டக் பாருங்கள், தேவன் காட்டுற வழியை. உடனே யூசாயிட்ட போய் என்ன சொல்கிறார், 5:34 ஊசாயே நீ போய் என்ன பண்ணு, அப்சலம்கிட்ட போய் ராஜாவே நான் உண்மை சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தாவீது இவன் தான் ராஜா, அப்சலம் அவனாக ஆக்கிக்கிட்டாலும் இவன் அவனை அங்கீகரிக்கிறான் பாருங்கள். அது மாத்திரம் 35வது ராஜா வீட்டில் என்ன நடக்குதோ, நீ சாதோக்கு அபியத்தார் மகன் அகிமாசு யோனத்தான் இருக்கான், அவன் மூலிமா எனக்கு சொல்லி அனுப்புங்கிறான். முதல்ல ராஜாங்கிறான், அடுத்தது ராஜா வீட்டில்
பாருங்கள் எப்படி தாவீதுனுடைய இருதயம் பாருங்கள். அங்கே 1 Samuel 18:8 ராஜாங்கம் மாத்திரம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னான் சவுலு. ஆனால் இங்கே தாவீது அதை விட்டு கொடுத்து அவன் ராஜான்னு சொல்கிறான் பாருங்கள். அடுத்தபடியாக 16 இப்போ சீபா வர்றான். சீபா வந்தவன் என்ன பண்ணான், அவன் எங்கடா மேவி பேசுறதுன்னு அவன் வரமாட்டேன்ட்டான், இஸ்ரவேலெல்லாம் திருப்பான அவன் ஒரு பொய் சொல்லி அவன் போயிட்டான். அடுத்தது சீமையை தூசிக்கிறான். அவனுக்கு என்னென்ன சவுளை கொன்றது இவன் தான் காரணம் நினச்சிட்டு ரத்த பிரியனே பயங்கரமாக பேலியாளில் மகன் திட்டுறான். அபிஷாயி ராஜா உத்தரவு கொடுக்குற அவனை காலி பண்ணிடுறானா. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான் தாவீது, மிக அருமையாக அவர் சொல்லுவான், அவன் என்னை தூசிக்க கர்த்தர் எனக்கு அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்ப்பா. புலம்பல் 3:37 கர்த்தர் கட்டளையிடாதிருக்கிற காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறவன் யார். இப்போ 12 சொல்கிறான், இவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இப்போ தாங்க சங்கீதம் 39 சங்கீதத்தை பாடுறான். 3 துன்மார்க்க எனக்கு முன்னால் இருக்கிற வரட்டியும் கடிவாளத்தினால என் வாயை அடக்கி கொள்கிறேங்கிறான் பாருங்கள். துன்மார்க்க இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. அவன் எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டான் பாருங்கள். இப்போ சீமையே போயிட்டோன்னு அவன் கடந்து போகிறான். கடந்து போகும்போது ஊசாய் நேராக எருசலேம் வந்துட்டான், இவனும் எருசலேமுக்கு வந்துட்டான். அப்சலேமு ஊசாயை பார்த்து கேட்பான், என்னப்பா நீ தாவீதோட போகலையான்னு. நான் இல்லைங்க, பெட்டி எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் ராஜா அப்படின்னு இருப்பான். 20 இந்த அகித்தாப்பல் இருக்கான் பாருங்கள். 2 Samuel 23:34 அகித்தாப்பலுக்கு எலியாமுன்னு ஒரு குமாரன் இருந்தான். 2 Samuel 11:3 இந்த எலியாமினுடைய குமாரதி தாங்க பத்சேபல். ஆகவே அகித்தாப்பலுக்கு பேத்தி வேணும் பத்சேபல். இந்த பச்சைபால தாவீது இந்த காரியம் செஞ்சிட்டாருன்ட்டு அகித்தாப்பேல் அப்சலேம் பக்கம் சேர்ந்துட்டான். இப்போ அப்சலேமு அகித்தாப்பேலுக்கிட்ட நான் என்னப்பா செய்யணும்னு ஆலோசனை கேட்டேன். அப்போ அகித்தாப்பேல் என்ன பண்ணிட்டான், அந்த காரியத்தை பச்சைபால் காரியத்தை மனசில் வச்சு நீ மேல் இப்போ ராஜா என்ன பண்ணியிருக்காரு, 5:16 10 மறுமநாட்டி வச்சுட்டு போயிருக்காரு, நீ மேல் மாடியில் ஒரு கொட்டாயை போட்டு இந்த 10 பேர்களும் நீ பிரவேசிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டான் பாரு. 16:23 அகித்தாப்போலின் ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்தது. இவனும் பாருங்க செய்யலாமா. அதே 35:22 ரூபன் யாக்கோபனுடைய மறுமனையாட்டிகளிட்ட பிரவேசித்தான் பாருங்க. இவனும் அதே போக செஞ்சிட்டான் பாருங்க. 17:1-4 அகித்தாப்பேல் சொன்னான், அப்சலமே நீங்கள் இங்கேயே இருங்க, என் கூட 12,000 பேரை அனுப்புங்க, நான் இதே ராத்திரில போய் தாவீதை காலி பண்ணிடுறேன். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஏய் ஊசாயை கூப்பிட்றான், அவர் ஆலோசனையை கேட்பான். ஊசாயை கேட்ட சொன்னார், இன்னைக்கு போகக்கூடாது, நாளைக்கு போகணும், அப்சலேம் ராஜா தான் நடத்தணும், எல்லா இஸ்ரவேலருக்கு வரணும், அவன் ஒரு பட்டணத்தை இருந்தாலும் அப்படியே கவுத்து போடணும் அப்படின்ட்டான். இது அவனுக்கு நல்ல ஆலோசனை தெரிஞ்சது பாருங்கள். இந்த நல்ல அதனால் இவனுடைய ஆலோசனை என்ன இல்லை நிறைவேறலை. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், அந்த நைட்டுக்குள்ளே ஊசாயி அகிமசியம் யோனத்தானை ரெடி பண்ணி செய்தியை சொல்லி தாவீதை சொல்லி நான் தாவீதை நான் அப்புறப்படுத்தி வச்சிட்டான். ஆனால் 1 Samuel 17:23 அகித்தாப்பேல் தன்னுடைய ஆலோசனை நிறைவேறாது அப்படின்னு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொட்டான். பழைய ஏற்பாட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்த ஒரே ஒரு மனிதன் இந்த அகித்தாப்பேல் தான். 17:23 அவன் தன்னுடைய உயிரை அவன் மாய்த்து கொண்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 மரிச்சிட்டான். மரித்ததுக்கப்புறம் இவன் வர்றான். 2 Samuel 17:25 அப்சலோம் அமாசாவை இப்போ படதளபதி ஆக்கிட்டான். இதுக்குள்ளே தாவீது மக்னாயிமில் போய் சேர்ந்துட்டார். மக்னாயிமில் போய் சேர்ந்து அங்கே பத்திரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 18 இங்கே அப்சலேம் யுத்தத்துக்கும் அப்சலேம் வீரர்களுக்கும் தாவீதினுடைய வீரர்களுக்கும் யுத்தம் நடக்குது. எப்பிராயிம் இருக்காடு. யோசுவா 17:18 அந்த எப்பிராயிம் காட்டெல்லாம் அழிக்க சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நாளில் அழிக்கலை. அதனால் பட்டயத்தில் மடிஞ்சவங்களை விட காட்டில் மடிஞ்சவங்க தான் அதிகம். இப்போ ஒருத்தன் 18:5 தாவீது என் நிமித்தமாக அப்சலோம் மெதுவாக நடப்பீங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஒருத்தன் அவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போய் யோவாப்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நான் பார்த்தேன். யோவாப் சொல்லுவார், நீ ஏண்டா அவனை அடித்து கொள்ளல, அவனுக்கு 10 காசையும் ஒரு கச்சையும் கொடுத்துருப்பேனு. அப்போ அவன் சொல்லுவான், ராஜாவுக்கு எந்த காரியமும் மறவாக இருக்காது, என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொன்னாரே, நான் ராஜாவுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், என் பிராணனுக்கே விரோதமாக செஞ்சதுன்னு. உடனே 18:14 அவன் ஓடி போய் அவனை கொலை பண்ணிவிடுவான் பாருங்கள். கொலை பண்ணி அவனை கூட 10 போய் அடித்து எல்லாத்தையும் கீழே தள்ளி அவனை என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் ஒரு குழியை போட்டே மூடிடுறாங்க பாருங்கள். இப்போ உடனே செய்தி சொல்லி அனுப்புறதுக்கு சாதகனுடைய மகன் அகிமாஸ் அவன் போகிறேன்னு சொன்னான். ஆனால் அவன் அனுப்பலை பாருங்கள், நீ வேணாம் இது நல்ல செய்தி இல்லை. அவனை வச்சுட்டு இப்போ கூசிங்கிறனை ஓட வச்சு அவன் போய் ராஜாவிட்ட சொல்லுவான்.
ராஜாவுக்கிட்ட சொல்லி மேட்ரை சொல்லிடுவான். உடனே அவன் அப்சலமே அப்சலமே உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தேனா நலமாக இருக்குமேனு 18:33 புலம்புறான் பாருங்கள். புலப்பண்ண வந்தவன்தான், ஆனாலும் எப்படியாக அந்த சுபாவ அன்பலை எப்படி மேற்கொள்கிறான் பாருங்கள். அடுத்தபடியாக 2 Samuel 19 இப்போ அடுத்தபடியாக அப்படியாக எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ எல்லாரும் இஸ்ரவேலர்கள்லாம் அவன்கிட்ட செல்கிறாங்க. இப்போ செல்லும்பொழுது அதில் முதல்ல யார் தெரியுமா போகிறான், அந்த அமாசா படத்தளபதி போகிறான். 19:13 அவன் ராஜாவோட ஒப்புரவாய்க்கிறான் பாருங்கள். அடுத்தபடியாக இந்த சீமை தூசி தான் பாருங்கள், 16:23 ராஜாவோட போய் பேசி அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். 23 அவனை மன்னிச்சுட்டேன்ட்டான். அடுத்தபடியாக மேய் பெஸ்தத்து வர்றான். ஏன்பா நீ அன்றைக்கி வரலன்னு கேட்கும்போது அவன் சொன்னால் சீபா என்னை மோசம் பண்ணிட்டானான். சரி போப்பா, 29 உன் காரியத்தை குறித்து நீ அதிகமாக பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், உன்னை பல நிலத்தை ரெண்டு பேரும் பங்கிட்டு கேட்டான். அப்போ 30 மேய் பசத்தை அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னை ஆண்டவனே வந்துட்டீங்களே இந்த சொத்து எல்லாமே அவனே எடுத்துக்கிட்டுங்க அப்படின்ட்டு ரொம்ப. அடுத்தபடியாக யார் வருவா, பர்சிலா. கீழே ஏற்றின பர்சிலா அவனுக்கு நல்ல உதவி செஞ்சவன், அவனுக்கு 80 ஆயிடுச்சு. இப்போ அவனை கூடவா அந்த நன்றி மறவாமல் கூப்பிடுவான். கூப்பிடும்பொழுது அவன் சொல்லுவான், நான் இல்லை என் மகன் கிம்காம் அனுப்புகிறேன் அப்படிம்பான். உடனே கிம்காம கூட அனுப்புகிறான். அப்புறம் இஸ்ரவேல் எல்லாமே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2 Samuel 20 இங்கே ஊருக்கு வந்த உடனே சவுல் சொந்தக்காரன் சேபா அவன் ஒரு கலாட்டா பண்ணுவான். கலாட்டா பண்ண உடனே இந்த அமாவாசை கூப்பிடுவார், தாவீதை கூப்பிட்டு உன் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட 4-5 சொல்லுவார். அதுக்குள்ளே இந்த யோவாப் என்ன பண்ணுவார், இந்த சேபா கொஞ்சம் கவனிடான்னு சொல்லுவார். இவன் போய் அவனை தேடிட்டு போகிறதுக்குள்ளே வழியில் அமாவாசை மாட்டிடுவான். டக்குன்னு என்ன பண்ணுவோம், அமாசோடைய தாடியை பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிவிடுவான். ஏன்னா 19:13 சொல்லியிருப்பார், என்ன நீ யோவாவுக்கு போகிற இதாண்டா படத்தளவுன்னு சொன்னதுனால இவனால் எங்கடா நமக்கு போயிடுவான்னு அவன் அவனை கொலை பண்ணிட்டான் பாருங்கள். ரெண்டாவது ஆவேல் பட்டணத்தில் போய் அந்த சேவா ஒழிஞ்சிக்கிட்டான். அங்கே போய் பட்டணத்தை சுற்றி போட்டு அங்கே ஒரு புத்தி உள்ள சிறி மூலியமாக அவன் தலை வெட்டப்பட்டு அதை கொண்டாந்துட்டான். அடுத்தபடியாக 21 நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இப்போ விசாரிக்கிறான், அப்போ சவுல் வீட்டார் கிபியோனியர்களுக்கு செய்த காரியம் அப்படின்னு விவரம் ஆகிப்போச்சு. உடனே நேராக கிபியோனியர்களை கூப்பிட்டான். அப்போ சொன்னான், எங்களெல்லாம் கொண்டுட்டான், அவங்க பிள்ளைகளை எங்களுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ அவன் ஒரு நல்ல காரியம் செஞ்சான், சவுலுக்கும் ரிஸ்பால் மறுமணியாட்டிக்கு பிறந்த 2 ஆம்பளை பையங்களையும் மேரேப்புக்கும் ஆதரியலுக்கு பிறந்த 5 பிள்ளைகளை இந்த மீகால் தான் வளர்த்தா. ஆகவே இந்த மீகால்கிட்டேருந்து அந்த 5 குழந்தையும் அந்த 7 பிள்ளைகளையும் கொண்டு கொடுத்தான். ஆனால் யோனத்தானுக்கும் சவுலுக்கு கொடுத்த உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அவன் சந்ததியை வேறு இருப்பதில்லைன்ட்டு. அதனால் யோனத்தானுடைய மகன் மேய்ப்பசத்தை 2 முடமாக இருக்கிறவனை தப்ப விட்டான் பாருங்கள், உடன்படிக்கையை காத்துக்கிட்டான் பாருங்கள். அதுக்கப்புறம் பஞ்சம் நின்று போயிடுச்சு பாருங்கள், ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கோலியாத்தினுடைய 4 சகோதரர்கள் எல்லாம் ராட்சதர்கள். கடைசியாக 21:20-21 நெட்டையன் கையில் 6 விரல் 12 விரல் காலில் 12 விரல் அவன் ஒரு ராட்சதன். இந்த 4 ராட்சதன் கட்சி காலி பண்ணிட்டான். 22 இப்போ சங்கீதம் 18:144 தான் அது தன்னுடைய வெற்றிகளெல்லாம் நினச்சி நன்றியை துதிச்சு பாடுறான். 2 Samuel 23 அவனுடைய கடைசி வார்த்தைகள் 1-7, 8-39 அவனுடைய பராக்கிரம லிஸ்ட்டுகளினுடைய பெயர்கள் வருது பாருங்கள். இதில் ரொம்ப வருந்தத்தக்க காரியம் என்னென்னா, யோவாபு இவ்வளவெல்லாம் செஞ்சான், ஆனால் 23:8 அவருடைய பெயர் அந்த பட்டியலில் வல்ல பாருங்கள். ஆனால் யோசேப்பா செபேத் என்ற ஒருத்தன் இருக்கான், அவனை பற்றி வாசிக்கிறதே இல்லை, அவன் முன்னாடி வந்துட்டான் பாருங்கள். ஆனால் இவன் கொலைக்கு உடனே இறந்தான் பாருங்கள் உரியா, அவன் 28:39 அவன் இருக்கான் பாருங்கள். உரியாவுடைய பேர் அங்கே வந்துருச்சு பட்டியலில், இவன் பேர் வல்ல பாருங்கள். இன்றைக்கி நம்ம எவ்வளோதான் ஊழியம் செஞ்சாலும் நம்ம ஜீவியத்தில் அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, சமாதான காலத்தில் தாவீது ராஜாவுக்கு தெரியாமல் தன்னை பார்க்கல இருந்த 2 நல்ல நீதிமான்களை 1 Samuel 32 அவன் கொலை பண்ணிட்டான் பாருங்கள். அங்கே அப்சலாமை கொலை பண்ணது கூட சொல்லலை பாருங்கள், அது ஒரு பழி வாங்குதல் அவன் நினச்சிக்கல பாருங்கள். 2 Samuel அடுத்ததாக 24 இந்த 24 கடைசியாக 1:21 பிரகாரம் சாத்தான் அவனுடைய இருதயத்தை கொஞ்சம் ஏவிட்டான். அதை கண்டது கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. இந்த பெருமை வந்தபடினால என்றான். அப்போ இந்த 2 Samuel 24:3 யோபு தான் சொல்லுவான், கர்த்தர் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார், நீங்கள் என்னாதீங்க பாருங்கள். இவ்வளோலாம் நல்ல குணம்லாம் இருந்தது, ஆனால் அந்த கசப்பு பழிவாங்கிற ஆவி இருந்துச்சு பாருங்கள். அதனால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தத்தில் வரல பாருங்கள். இப்போ தாவீது அவன் என்ன சொல்லிட்டான், ஆனால் 1:27, 27, 23, 24 அது என்னையும் முடியல, அது புஸ்தகத்தில் ஏறவும் இல்லை. இப்போ காத்து தீர்க்கதரிசி அனுப்பிச்சார் பாருங்கள், காத்து தீர்க்கதரிசி அனுப்பிச்சு 3 காரியத்தை வைக்கிறார். 2 Samuel 24 7 இருக்குது, அங்கே 1:4 பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. கர்த்தர் அதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறார். ஆனால் தாவீதுட்டு நல்ல குணம், கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக. 2 Samuel 24:17 அவன் சொல்கிறான், மிக அருமையாக சொல்கிறான். என்ன சொன்னால் அவன் அழகாக சொல்கிறான்,
அதாவது இந்த ஆடுகள் என்ன செய்தது, நான் தானே பாவம் செய்தேன், தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் காது தீர்க்க தரிசனம் பலி செலுத்த போகிறான், அர்ணாவோட்ட இலவசமாக வாங்கலை பாருங்க, விளக்கரையும் கொடுத்து வாங்குறான் பாருங்க, விளக்கரையும் கொடுத்து வாங்கி அதில் பலி செலுத்துகிறான். அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது, அந்த இடத்துல தான் சாலமோன் ஆலயம் கட்டுறான். அப்போ ஒன்று சாமல் ரெண்டு சாமலில் பார்த்தோம், ஒன்று நாலாகத்தில் அவனோட சில நல்ல காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஒன்று நாலாக 22:14 அவன் சொல்லுகிறான், என் சிறுமையிலே 100,000 தாலந்து பொண்ணும் 10,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்து அளவிட முடியாத வெண்கலத்தையும் இரும்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன் பாருங்க. என் சிறுமையிலே 1:14:14 அவன் அருமையாக சொல்கிறான், நான் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுத்து நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என் ஜனங்க ஏமாத்திரம், உம்முடைய கரத்தில் தான் நாங்கள் வாங்கணும் பாருங்க. என்ன எவ்வளவு தாழ்மை பாருங்க. தாவீது நல்ல ஒரு தாழ்மை, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டான், திருத்துக்கிட்டான். தேவ சமூகத்தில் தன்னைய 29:15 நான் அறதேசியும் பரதேசியும் சொல்கிறான் பாருங்க. அதே போல் சங்கீதம் 39 நான் அறதேசியும் பரதேசியங்களான்னு சொல்கிறான் பாருங்க. தன்னை எவ்வளோ தாழ்த்தலாம், பெரிய ராஜா. அந்த யோசுவா சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் தேசம் முழுவதையும் கான்பேர் பண்ணுங்க. நாங்கள் செய்து முடித்த ஒரே ஆள் தாவீது ராஜா தான். அந்த 12 கோத்திரத்தை சேர்த்து ஒரு பெரிய ராஜ்யமாக அவன் ஏற்படுத்தினவன் தாவீது தான். அது மாத்திரம் இல்லை, லேவியர்களை என்ன சொல்கிறான் பாருங்கள், 1:23 இது கர்த்தர் அவனை கோச்சிக்கல பாருங்கள். லேவியர்களை எண்ணி பிரித்து ஊழியத்தெல்லாம் பிரித்து 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 கொடுக்குறான் பாருங்கள். இப்போ கர்த்தர் அவனை கோச்சிக்கல பாருங்கள். ஆனால் பராக்கிரமசாலிகளை எண்ணி அப்போ கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்ணார், 3 காரியத்தை கொடுத்தாரு பாருங்கள். அன்றைக்கி மாத்திரம் 70,000 பேர் மரித்தாங்க பாருங்கள். ஏன் தெரியுமா, இந்த ஜனங்க முதல்ல அப்சலோம் பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க, ரெண்டாவது சேவா பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க, ஒருவேளை அதை கூட சேர்த்து ஆண்டவது கணக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ தாவீதனுடைய நல்ல காரியம் பாருங்கள், நல்ல பாடங்களை கற்றுக்கிட்டான், நல்ல தவறுகளெல்லாம் 2 முறை இவனுக்கு குகையில் என்கேதி குகையிலையும் ஆக்கிலா மேட்லேயும் 2 தடவை சவுளை தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். இவன் கொலை செய்யலை பாருங்கள், சத்ருவை நேசிக்கிறான் பாருங்கள், 2 தடவையும் அவன் தப்பை விட்டுட்டான் பாருங்கள். எவ்வளோ பெரிய நல்ல பெரிய காரியம் பாருங்கள். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, தேவ சித்தப்படி ஊழியம் செய்தான். கடைசியாக 1 பேதுரு 4:2 தேவ சித்தப்படி ஊழியம் செய்கிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். 2 சாமுவேல் 20:3 மக்னாயிலிருந்து திரும்பி வர்றாரு. எருசலேமில் வந்த உடனே தன் மகன் செஞ்சதை கேள்விப்பட்ட உடனே இந்த 20:3 அந்த 10 மறுமனையாட்டி கொண்டாந்து ஒரு காவல் வீட்டில் வச்சு மறிக்கிற வரலையும் அவன் பிரவேசிக்கவே இல்லை பாருங்கள், பாவத்தை விட்டு ஓஞ்சிட்டான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 1:3-4 கடைசி நாட்களிலே அவனுக்கு நல்ல சூடு உண்டாகத்தக்கதாக அபிஷாக் என்ற அழகிய சூனமேல் பெண்ணை கொடுத்தாங்க. 4 வசனத்தில் தாவீது அவளை அறிய கூட இல்லை பாருங்கள், அவன் தேவ பாவத்தை விட்டு ஓய்ந்து விட்டான் பாருங்கள், மறுபடி பாவத்தை செய்யல பாருங்க. 1 ராஜாக்கள் 15:5 உரியாவின் சங்கதி 1 தவிர மற்ற எல்லாம் தேவ சித்தப்படி செஞ்சான் பாருங்க. அந்த ஒரு காரியம் செஞ்சான், சுமார் 25 வருஷம் படாத பாடுபட்டான், சுமார் 73 சங்கீதங்களை பாடினான். முதலாவதாக தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும்போது 23 சங்கீதங்களும் அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது 25 சங்கீதங்கள் எழுதினா பாருங்க, சுமார் 73% அதில் மேக்சிமம் உபத்திரவத்திலையும் கஷ்டங்களிலும் வேதனைகளும் மத்தியில் தான் சங்கீதம் பாடினான். இன்றைக்கும் சங்கீதத்தை படித்து அநேகர் ரட்சிக்கப்பட்டது உண்டு, நமக்கு ஆற்றுகிறது தேற்றுகிறது. ஏன் நாம் ஏன் தாவீதை போல வாழக்கூடாது, அந்த 1 தவிர. ஒரு தாவீது போல ஒரு தாழ்மை, நல்ல ஒரு சுத்திகரிக்கிற ஆவி, ஒரு கிருபையை சார்ந்து கொள்ளுகிற ஆவி, எல்லாத்தையும் சமநிலை பிரமாணத்தை பார்க்குறான் பாருங்க. அந்த அப்சலோமே அவன் பலி வாங்கிட்டான், யோ கொண்டுட்டான், ஆனால் அதை கூட கடைசியில் 1 ராஜாக்கள் 2:32 அப்சலோம் பேரை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. இந்த சீமை தூசி தான் அவன் மனம் திரும்பலை, அதனால தான் அவன்கிட்ட கரெக்டாக அவன் போய் சொல்லிட்டு போயிருந்தான், நீ அவனை ஜாக்கிரதையாக வச்சுக்க, அவன் மனம் திரும்பி தான் நான் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா 1 சாமுவேல் 19:23 நீ மறிப்பது இல்லைன்னு அவன் ஆணையிட்டு கொடுக்குறான் பாருங்க. ஆனால் 1 ராஜாக்கள் 2:8 நீ அவனை குறித்து ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு போனார். அவன் சரியாக அந்த பழைய பாவத்தை விட்டு தூசிக்கிறத விட்டு புறங்குறதை விட்டு கோல் சொல்கிறத விட்டு மனம் திரும்பலை பாருங்க. தாவீது ஒரு நீதி நியாயமாக அவன் எப்படி ஊழியத்தை செஞ்சான் பாருங்க. அந்த 1:14:14 அக்கினி அந்த விக்கிரகத்தெல்லாம் சுட்டு எரிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நம்ம சுட்டு எரிக்க வேண்டியதெல்லாம் சுட்டு எரிக்கணும் பாருங்க. எல்லா காரியத்தையும் நம்ம விட வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் விட வேணும், தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். தாழ்மையினாவி நமக்கு ரொம்ப தேவை, ஒரு சுத்திகரிப்பின் ஆவி நம்ம தேவை. ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய ரத்தத்தினால வசனத்தினால பரிசுத்த ஆவியானவரனால நம் கழிவு நல்லா சுத்திகரிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, ஆவி ஆத்மா சரீர கரை திரை ஏற்றதாக வரும்போது காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக அந்த நாளிலே தாவீதனுடைய வாழ்க்கை இப்படியாக 1 சாமுவேல் 2 சாமுவேலை பார்க்க கர்த்தர் தாம் கிருபை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பல ஆலோசனைகளை சொன்னார்.
ஆகையால் நாம் ஜபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திற்காக நீர் எங்களோடு கூட கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்ப கிருபை தாரும். தேவ சித்தப்படி ஊழிய செய்ய கிருபை தருவீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு தாழ்வையின் ஆவி, ஒரு சுத்திகரிக்கிற ஆவி ஆண்டவரே, ஒரு கிருபையின் ஆவி ஆண்டவரே, எங்களை கொடுக்க முடியாத கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்போ அப்போஸ்தலர் 2:30 தாவீது ஒரு தீர்க்க தரிசி ராஜா, 2 Samuel 23:2 ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்களும் தாவீதை போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் துதிக்க, ஆராதிக்க, சோதரிக்க, சத்துருக்களை நேசிக்க ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு ஆண்டவரே, எங்களை ஒரு நல்ல ஒரு சுத்திகரிக்கிற ஒரு கனமான பாத்திரமாக மாற்றும்படியாக எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோமா, எங்களை வெறுமையாக்குகிறோமா, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த சிறிய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.